ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா 2018 கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் செப்டம்பர் மாதத்தை பார்க்க போகிறோம். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே முக்கியமாக யூஸ் ஆகும். இது நான் ஹேண்ட் ரிட்டன், என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். இது ஒரே டாபிக் தான், நான் மல்டி லிங்குவல் எடுத்துருக்கேன், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2012 சென்சஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓபிசி டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னால் 2011 சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ்னு எடுத்திருந்தாங்க. சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் வந்து 2011 எடுத்தாங்க. சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ், SECC. இப்போ வந்து 2021 நம்ம ஹோம் மினிஸ்ட்ரி கடியில் ஓபிசி டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கடியில் வரும்னா ஹோம் மினிஸ்ட்ரி கடியில் வரும். அது ராஜ்நாத் சிங் தான் நம்ம இப்போ ஹோம் மினிஸ்டர். ஆக்சுவலி ஓபிசிக்கு எத்தனை பர்சன்டேஜ் போட்டோம்னா 27% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஓபிசி எந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வந்துச்சுன்னா மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ஏற்படப்பட்டது. 25 வருஷம் முன்னாடி ஏற்பட்டுச்சு. அது 1953 ஆர்டிகல் 340 கடியில் ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் அது வந்து காக்கா கேள்கிட்ட, பட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 1979 மண்டல் கமிஷன் வந்து ஜனதா பார்ட்டி கடியில் மொராஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மண்டல் கமிஷனை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து 52% வந்து ஓபிசி இருக்காங்க. அதுலேயும் 1257 கம்யூனிட்டிஸ் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிஸாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து SC ST கோட்டாக்கு வந்து 22.5% கோட்டா கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு வந்து மொத்தம் ஓவரால் கோட்டா வந்து 27% கொடுங்க, 0.5. பட் ஓவராலாக வந்து ரிசர்வேஷன் வந்து 49.5% கொடுத்துருக்காங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து விபி சிங் கவர்மெண்ட், 1990 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். நேபாள் இந்தியா பார்டரில் ஒரு புது ரயில்வே லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரக்சால் காட்மாண்டு ரயில்வே லைன். பட் அது வந்து 4th பிம்ஸ்டெக் சம்மிட்டில் சைன் பண்ணது. ரக்சால் வந்து பீகார் கிட்ட இருக்கிற ஒரு பிளேஸ். அதே போல் இந்தியா கவுண்டர் பார்ட் வந்து மோடியும் நேபாளில் நேபாள் பிரைம் மினிஸ்டர் வந்து KP Sharma இவங்க ரெண்டு பேரும் அந்த சைன் பண்ணியிருக்காங்க. வேறு ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன நேபாள் இந்தியா பார்டரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு வாட்டி பார்ப்போம். நவுட்டான்வா, பைரவ் ஹவா, ஜல்பாய்குரி, கக்கர் பிட்டர், நேபாள்கஞ்ச், இதெல்லாம் நம்மளோட பார்டரில் இருக்கிற இந்தியா நேபாள் ரயில்வே லைன்ஸ். இது எதுக்கு ஏற்படப்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா இது முக்கியமான காரணம் வந்து சைனா வந்து இந்தியாவோட ரிலேஷன்ஸ், சாரி, நேபாளோட ரிலேஷன்ஸ் வந்து இன்டெப்த் பண்ணிட்டு அவங்க கனெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ண பார்த்துட்ருக்காங்க. அதனால் இந்தியா ஃபோர் ஃப்ரண்ட்டாக வந்து நம்ம இன்னும் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. 4th பிம்ஸ்டெக் சம்மிட் பற்றி பார்ப்போம். 4th பிம்ஸ்டெக் சம்மிட்டில் காட்மாண்டு டிக்ளரேஷன் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. பிம்ஸ்டெக்கில் எத்தனை கண்ட்ரீஸ்னா மொத்தம் 7 கண்ட்ரீஸ் இருக்குது. அந்த 7 கண்ட்ரீஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனு சொல்கிறேன். MBBS இன் தாய்லாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ MBBS இன் தாய்லாண்ட்னா M ஃபார் மியான்மார், B ஃபார் பங்களாதேஷ், இன்னொரு B வந்து பூட்டான் வரும், S வந்து ஸ்ரீலங்கா வரும், I வந்து இந்தியா வரும், N வந்து நேபாள் வரும், அதுக்கடுத்து தாய்லாந்து. இந்த 7 கண்ட்ரீஸ் தான் பிம்ஸ்டெக்கில் இருக்குது. இன்னொன்று, அடுத்த பிம்ஸ்டெக் சம்மிட், 5th பிம்ஸ்டெக் சம்மிட் வந்து எங்கே நடக்க போகுது? அது ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் இப்போதைக்கு யாருன்னா மைத்ரிபால சிறிசேனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான். 18-point டிக்ளரேஷன் பிம்ஸ்டெக்கில் காட்மாண்டு டிக்ளரேஷன் சைன் பண்ணாங்க. அதுலேயே 4th பிம்ஸ்டெக் சம்மிட்டில் தான் 18-point டிக்ளரேஷனும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு நேம் கூட சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து பிம்ஸ்டெக்னா என்னது? பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன்ஸ். ஓகே, பிம்ஸ்டெக்கோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னு ஒரு வாட்டி நம்ம பார்ப்போம். பிம்ஸ்டெக்கோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னா தாக்கா பங்களாதேஷ் இருக்குது. அதே மாதிரி சார்க் எங்கே இருக்குது? காட்மாண்டு இருக்குது. பிம்ஸ்டெக் எதில் ஃபார்ம் பண்ணாங்க? பிம்ஸ்டெக் வந்து பேங்க் ஆஃப் டிக்ளரேஷனில் ஃபார்ம் பண்ணது தான் பிம்ஸ்டெக். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிம்ஸ்டெக் எதனால ஃபார்ம் பண்ணா பேங்க் ஆஃப் டிக்ளரேஷன். பிம்ஸ்டெக்கோட 14-point அப்ஜெக்டிவ் வந்து டெக்னாலஜிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன், காமர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, டூரிசம், ஹியூமன் ரிசோர்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், டிரான்ஸ்போர்ட், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர். இது வந்து ஒரு பொருளாதார முற்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ப்போம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து 1960 சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் இது புரோக்கர் பண்ணது வந்து வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் பர்டிகுலர் வந்து IBRD, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இஷ்யூ என்ன? அது ஆக்சுவலி ரெண்டு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, பக்கால் துல்லுன்னும், இன்னொருது வந்து கல்நாய், லோவர் கல்நாய். இது வந்து 1000 மெகாவாட்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். லோவர் கல்நாய் வந்து 48 மெகாவாட்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து செனாப் ரிவர் இருக்கு. கட்டாயமா இந்த கேள்வி கேட்கப்படும். என்னன்னா இந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டு எந்த ரிவர்ல இருக்குன்னு கேட்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு.
அதுக்கடுத்து வந்து பாகிஸ்தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வந்து அதில் இருக்க என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்க்கணும்னு கேட்டாங்க. அவங்க என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பக்காவதுல வந்து அதோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ண கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு ரிசர்வாயரோட ஹைட் வந்து 5 மீட்டர்ஸ் ரெடியூஸ் பண்ணும், அதிகமாக ஹைட் இருந்தால் லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து கீழே இருக்கிற ஸ்டேட்ஸ் பிளேசஸ்க்கு வந்து ப்ராப்ளம்னு. கல்லணா டேமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டோரேஜ்க்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து சைன் வந்து ஜவஹர்லால் நேருவும் அயூப் கானும் சைன் பண்ணியிருக்காங்க. எங்கே சைன் பண்ணாங்கன்னா, கராச்சியில் செப்டம்பர் 19, 1960 சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவில் வந்து ரவி பிஎஸ் சட்டலைஸ்ன்ற 3 ரிவரும் இந்தியா கண்ட்ரோல் எடுத்துக்குது. அதே போல் பாகிஸ்தான் வந்து இண்டஸ் ஜீலம் செனாப் ரிவரை கண்ட்ரோல் எடுத்துக்குது. எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் யூஸ் பண்ணுற 3 ரிவர் இந்தியாவிலும் ஃப்ளோ ஆகிறதுனால அதில் இருக்கிற 20% இரிகேஷன் பவர் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ட்ரீட்டி என்ன சொல்லியிருக்குன்னா, கோஆபரேஷன்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆன் யூஸ் ஆஃப் வாட்டர். அப்படின்னா நம்ம தண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோம்ன்ற இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணுமா. அதுக்கு வந்து கட்டாயமாக வந்து வாட்டர் கமிஷனர்ஸ் வந்து ரெண்டு சைடும் அப்பாயின்ட் பண்ணணும், யார், இந்தியாவும் பாகிஸ்தானும். அதுக்கடுத்து பர்மனன்ட் இண்டஸ் வாட்டர் கமிஷன் ஒரு கமிஷன் ஏற்படுத்தி அது ஒரு வருடத்தில் 2 வாட்டி மீட் பண்ணணும். அதுக்கு இண்டஸ் ரிவர் வந்து ஒரிஜினேட்டர் வந்து ஆரம்பிக்கிறது வந்து சைனாவில், பட் ஆனால் இந்த ட்ரீட்டியில் சைனா இல்லவே இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 கண்ட்ரியில் பாஸ் ஆகுது இந்த ரிவர்ஸ், பட் ஆனால் சைனா வந்து அதில் பார்ட்டாக இல்லை. இது கேள்வியாக கேட்கப்படும். இன்னொன்று, இப்போ மிசோரம் மியான்மார் பார்டரில் வந்து ஜொகவுதார் இமிக்ரேஷன் செக் போஸ்ட்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மிசோரம் கேபிட்டல் வந்து ஐஸ்வால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜொகவுதார் இமிக்ரேஷன் செக் போஸ்ட் வந்து செகண்ட் செக் போஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் என்னவாக இருக்கும், இந்த செக் போஸ்ட் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கப்படும், ஜொரின் போய் போஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட். இப்போ பார்டர்ஸ் பற்றி பார்ப்போம். மியான்மார் வந்து 1643 கிலோமீட்டர்ஸ் பார்டர் இருக்குது. மியான்மார் பார்டர் பண்ணுற ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் மிசோரம். அதுக்கடுத்து வேறு வேறு கண்ட்ரிஸ் பார்டர் பார்ப்போம். பங்களாதேஷ் தான் நம்ம இந்தியாவோட ஹையஸ்ட் பார்டர், இது கேள்வியாக கேட்க போனோம். அதுக்கடுத்து வந்து சைனா, அதுக்கடுத்து பாகிஸ்தான், நெக்ஸ்ட் வந்து 4th highest பார்டர் வந்து இந்தியாவோட வந்து நேபாள் ஆகும். 5th வந்து மியான்மார் பார்த்தாச்சு, 6th வந்து பூட்டான், அதுக்கடுத்து ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் டிபேட்டபிள் டாபிக், ஏன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்னால அது பாகிஸ்தான் கூட வந்துடுது. இந்தியா ஆப்கானிஸ்தான் பார்டர் துரந்த லைன் கூட சொல்லலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற பார்ப்போம். இப்போ இன்டர்நேஷனல் ஆயுர்வேதா காங்கிரஸ், இன்டர்நேஷனல்னா உலகளாவிய ஆயுர்வேதா காங்கிரஸ் எங்கே நடத்தப்பட்டுச்சுன்னா, 4th மீட்டிங் வந்து லீடன் நெதர்லாண்டில் நடத்தப்பட்டுச்சு. இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, இன்டர்நேஷனல் அகாடமி ஃபார் ஆயுர்வேதா வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, பூனேல இருக்குது. ஆல் இண்டியா ஆயுர்வேதிக் காங்கிரஸ் வந்து டெல்லியில் இருக்குது. இதோட டீல் பண்ணுற மினிஸ்ட்ரி வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரி. ஆயுஷ் மினிஸ்ட்ரினா என்னென்ன வரும் அதில் ஒரு வாட்டி பாருங்க. ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் வரும். 5000 வருடம் பழமையான ட்ரெடிஷ்னல் மெடிஷன்ஸ் தான் ஆயுஷ்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போது வந்து மூ சைக்கிளத்தான் வந்து சைக்கிளை நிறையா யூஸ் பண்ணுங்கப்பா, அது உங்களுக்கு நல்லதுன்றதுக்காக நீத்தி ஆயோகம் நியூ டெல்லியில் ப்ரொமோட் பண்ணுறது. குளோபல் மொபிலிட்டி சம்மிட்டில் நம்ம க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ணோம், பெட்ரோல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்காக சைக்கிள் அதிகம் யூஸ் பண்ணுன்றிருந்தேன். அந்த மூ சைக்கிளத்தான் வந்து குளோபல் மொபிலிட்டி மீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு ஸ்கீம் மாதிரி. நெக்ஸ்ட், கிருஷ்ண குட்டீர் அப்படின்னா என்ன பாருங்க. கிருஷ்ண குட்டீர்னா வந்து 1000 விடோஸ்க்கு வந்து விருதவான், அப்படின்னா கணவன் இருந்தவங்களுக்காக விருதவானில் 1000 விடோஸ்க்கு ஒரு ஹோம் ரெடி பண்ணிக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேரில் வரும். இது வந்து சப்ஸ்கீம், எந்த ஸ்கீம் கடியில் வரும்னா ஸ்வதார் கிரக ஸ்கீம் கீழே வரும். அந்த இதில் என்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, உமன் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல ப்ராப்ளம்ஸு ஏதாவது ஒரு சஃபர் ஆகிறவங்க, டிஃபிகல்ட்ஸ் உமன் இன் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண விக்டிம்ஸ்க்காக வந்து அவங்களுக்கு நல்ல டிக்னிட்டியோட வாழணும், லைஃப் வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக அவங்க லைஃப் அண்ட் டிக்னிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக வீடு, வாசல், துணி, உடம்பு ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஷெல்டர், ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஹெல்த் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்கு தான் பேர் ஸ்வதார் கிரக ஸ்கீம். அந்த ஸ்கீம் கடியில் இருக்கிறது தான் கிருஷ்ண குட்டீர் ஹோம். அப்படின்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, ஒரு சொசைட்டியில் நல்ல வாழ்க்கையை கொடுப்பாங்க. சிங்கப்பூரில் வந்து 2 சம்மிட் நடந்திருக்கு ரீசெண்டாக, 6th East Asia சமிட்டும், அதுக்கடுத்து 15th இந்தியா ஏஷியன் எக்கனாமிக் மினிஸ்டர் மீட்ஸும். ரெண்டுத்துலேயுமே நம்ம எக்கனாமிக் ஏஷியானும் இந்தியாவும் எக்கனாமிக் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து புதுசாக ஒரு சார்ட்டர் வந்து டிராஃப்ட் பண்ணிருக்கு. என்னன்னா பேஷண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கான ரைட்ஸ் நிறையா இருக்குது, ஸோ அவங்களுக்கு ரைட்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சார்ட்டரை சார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணது வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC தான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எது ப்ரிப்பேர் பண்ணாதுன்னு ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி உலகளாவிய இன்டர்நேஷனல் சார்ட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியாவிலையும் வேணும், பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம நிறைய ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அதில் 17 ரைட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில இது பார்ப்போம் என்னென்னு. எமர்ஜென்சி மெடிக்கல் கேர், அப்படின்னா அத்தியாவசியமாக இப்போ சடனாக ஏதாவது தேவை வந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து எமர்ஜென்சியாக நம்ம மெடிக்கல் கேர் வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து நான் டிஸ்கிரிமினேஷன்,
அப்படின்னா பாகுபாடு பெற்ற என்ன சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட்க்கு நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது, அப்படின்னா ஏற்றக்குறைவுகள் பார்க்கக்கூடாது. அகன்னு உங்களுக்கு இது இல்லாமல் வேற என்ன வழியில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு செகண்ட் ஆப்ஷன் வந்து செகண்ட் ஒப்பீனியன் வந்து நம்ம டாக்டர்கிட்ட கேட்கலாம். இப்படி தான் பண்ணோம், இதான் பண்ணோம்ல, அது இல்லாமல் இன்னொரு ஏதாவது பண்ணலாமான்னு நம்ம கேட்கலாம். இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட். அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டிசீஸ்க்கு ரெண்டு மூணு ட்ரீட்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது வந்து வேற ட்ரீட்மெண்ட் பண்ண ஏதாவதுன்னா நம்ம கேட்கக்கூடும். அதுக்கடுத்து பார்ப்போம் அட்வான்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி 17 ரைட்ஸ் இருக்கு, இன்னொன்று கூட பார்க்கலாம். அட்வான்ஸ் ப்ரைசிங் அக்ரிமெண்ட்னா என்ன, அட்வான்ஸ்னு என்னது முன்னிலை. அப்படின்னா முதலேயே நம்ம ஒரு ப்ரைசிங் அக்ரிமெண்ட் வந்து பண்ணுறது. இது யாருக்கு அடையில் பண்ணுவாங்க, அந்த அட்வான்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அட்வான்ஸ்னா முதலேயே, இன்னும் முன்னிலையிலேயே. ஸோ இப்போ வந்து டேக்ஸ் பேயரும் டேக்ஸ் அத்தாரிட்டியும் இது சைன் பண்ணுவாங்க. இது வந்து செல்லிங் ப்ரைஸ் இன் அட்வான்ஸ். அப்படின்னா ஒரு ப்ரைஸை நம்ம விற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரைசிங் அக்ரிமெண்ட் போட்டுருவோம். அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு ரேட்டு பேசுறதுனாலே நம்ம இவ்வளோ காசு டேக்ஸ் பே பண்ணுறோன்றத நம்ம முதலேயே பே பண்ணணும். டேக்ஸ் வந்து என்னது, அது செல்லிங் ப்ரைஸில் தான் நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். ஆனால் முதலே அக்ரிமெண்ட் பண்ணால் அதான் அட்வான்ஸ் ப்ரைசிங் அக்ரிமெண்ட். அது அஹெட் ஆஃப் டைம் அக்ரிமெண்ட் கூட சொல்லலாம். அப்படின்னா காலத்துக்கு முற்பட்ட அக்ரிமெண்ட்டுன்னு. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் மெத்தடாலஜிலாம் இதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் யூஸ் பண்ணால், இப்போ ஒரு பொருள் நம்ம மாற்றப்படுதுன்னா, ரெண்டு ஸ்டேட் நடுவில் டிரான்சாக்ட் செய்யப்படுதுன்னா, அப்போ வந்து அது சேவ் பண்ணுறதுக்கு, அப்படின்னா டைம் டிலே இல்லாமல் பார்க்கறதுக்கு பண்ணலாம். இது வந்து கவர் டிரான்சாக்ஷன்னும் நம்ம இதை சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா டிரான்ஸ்ஜெனிக் மஸ்டர்ட்ஸ்னா கூட ஒரு வாட்டி பார்த்துருவோம். டிரான்ஸ்ஜெனிக் மஸ்டர்ட்ஸ்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை DMH11 சொல்லலாம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நம்ம நிறையா பார்க்கலாம். ஏன்னா இது எப்பயுமே ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் வந்து இப்போ பயோடெக்னாலஜியில் ரைஸில் இருக்குது. ஸோ இதை நமக்கு எந்த கமிட்டி அப்ரூவ் பண்ணும், இப்போ இது வருதுன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் பாடி ஒன்று இருக்கும், அது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு சொல்லுவாங்க. என்னது அது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. அதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அந்த அந்த மினிஸ்ட்ரி கடையில் வர்ற அபெக்ஸ் பாடி. இந்த பாடி என்ன செய்யும்னா, ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூஸ் அண்ட் இம்போர்ட் அண்ட் அப்படின்னா நம்ம தயாரிக்கிறதுலையும் உபயோகிக்கிறதுலையும், இம்போர்ட் பண்ணால் வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுலையும், எக்ஸ்போர்ட்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுலையும், GMOs ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ். அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணால் ஆர்கானிசம்ஸ் கூட அப்ரூவல் கொடுக்குறது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. இந்த கமிட்டியை நிறைய ஞாபகம், அந்த எந்த மினிஸ்ட்ரி கடையில் வருதுன்னு கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், பயோடெக்னாலஜி இருக்கிறதுன்னு போயிடாதீங்க, இதுதான் வரும். அதுக்கடுத்து DMH11 என்ன, தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் 11. ஸோ இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் 11. இது வந்து ஹெர்பிசைட் டோலரண்ட். ஓகேவா, ஹெர்பிசைட்னா இந்த மருந்து அடிக்கிறதுக்குலாம் அது எதிர்ப்பு சக்தி உள்ளது. இதை தயார் பண்ணதான் டெல்லி யூனிவர்சிட்டி தயார் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி என்னன்னு பார்ப்போம். பார்னேஸ் ஆர் பஸ்தர் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அதை ஜெனடிஃபை பண்ற டெக்னாலஜி அது. இது வந்து செல்ஃப் பாலினேட்டிங், தன்னால தானே பாலினேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் நியூட்ரிஷன் மந்த். அப்படின்னா ஒரு நேஷனல் நியூட்ரிஷன் மந்த்னு செப்டம்பரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ராஷ்ட்ரிய போஷன் மான் கூட சொல்லுவாங்க. இது எதுக்காக பண்ணா, மால் நியூட்ரிஷனை ஃபைட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மால் நியூட்ரிஷன்னா என்ன, மால் நியூட்ரிஷன்னா ஸ்டண்டிங், அப்படின்னா ஹைட் குறையாக இருக்கிறது, அண்டர் நியூட்ரிஷன், நியூட்ரிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதும், அனீமியா, பிளட் லாஸ், ஐரன் லாஸ் இருக்கிறமோது, லோ வெயிட், பர்த் வெயிட்னா நம்ம வெயிட்டு பிறக்கும் போது குழந்தையோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதை லோ பர்த் வெயிட்னு சொல்லுவாங்க. அது இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது யாரை யாருன்னா, மெயினாக வந்து அடலசன்ட் கேர்ள்ஸையும் ப்ரெக்னென்ட் உமனையும், லாக்டேட்டிங் மதர். லாக்டேட்டிங் மதர்னா இப்பவே குழந்தை பிறந்து குழந்தைக்கு பால் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த மாதிரி தாய் தாயாரை தான் லாக்டேட்டிங் மதர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களை தான் மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹை எனர்ஜி இன்டேக் வேணும், அவங்க ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க தான் கான்சென்ட்ரேட், அவங்களோட மால் நியூட்ரிஷனை கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து போஷன் அபியான். இது வந்து ஒரு மிஷன், நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன்னு எல்லாத்துக்கும் நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் வந்து March 18 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது லான்ச் பண்ண பிளேஸ் வந்து ஜுன்ஜுனு ராஜஸ்தான். போஷன்னா நியூட்ரிஷனுங்க, அபியான்னா அதை ஒரு மிஷன் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எய்ம் என்னன்னா, ஸ்டண்டிங், குழந்தை வளர்ச்சி கம்மியாக இருக்காங்க, 38% குழந்தைங்க வந்து ஹைட் கம்மியாக இருக்காங்களாம், அதை வந்து 25% ஸ்டண்டிங்கை குறைச்சி 2022 நம்ம சக்சீட் பண்ணுன்ற டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டார்கெட்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னும் நிறையா இருக்குது போஷன் அபியான் பற்றி.
அதை நம்ம வரப்போகிற கிளாஸில் வந்து டீட்டெயிலாக போஷன் அபியான் ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிறப்ப, அந்த ஸ்கீம்ஸ் பற்றி நோட்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஸ்கீம்ஸை கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேஷ்னல் கிளீன் ஸ்கூல் அவார்டு எப்படின்னா, இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளீன்லினஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அவங்க தான் நிர்வாகம் இதை ப்ரிப்பேர் பண்ணது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க, செகண்ட் தமிழ்நாடு, மூணாவது வந்து ஏபி. மொத்தம் சவுத் இந்தியா தான் இதில் லீடில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி எக்ஸ்போ அண்ட் கான்ஃபரன்ஸ் 2018. இது வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நியூ டெல்லியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை கண்டக்ட் பண்ண மினிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க, ஹோம் மினிஸ்ட்ரி. ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போகாதீங்க, ஹோம் மினிஸ்டர் தான் இதை கண்டக்ட் பண்ணியிருக்கு. அக்கடுத்து இந்தியா பிகேம் செல்ஃப் ரிலையன்ட் ஆன் ஹோம்லேண்ட். அப்படின்னா நம்ம இப்போதான் மேக் இன் இந்தியா இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் தயாரிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம், நிறையா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போனால் அட்டல் பென்ஷன் யோஜனா. ஆக்சுவலி அட்டல் பென்ஷன் யோஜனா வந்து குறைந்த காலத்துக்கு 2018 வரை பிளான் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இப்போ அதை வந்து இன்ஃபினிட்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இன்னும் காலங்காலம் வர அந்த யோஜனா இருக்கும், அந்த ஸ்கீம் கடையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம். இது யாரை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அட்டல் பென்ஷன் யோஜனா யாரை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். அன்ஆர்கனைஸ் செக்டர் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன தொழிலாளிகள், ரிஜிஸ்டர் பண்ணாத பல்வேறுபட்ட பிஸ்னஸ் கடை வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள். அதுக்கடுத்து இந்தியாவில் அதிகபட்சமானவங்க அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்காங்க, 85% வேலை செய்கிறவங்க வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்லாம் இருக்காங்க. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனால ப்ரீமியம் கட்டணும். அந்த ப்ரீமியம் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் கட்டலாம்னா அது 18-40 ஏஜ் குரூப்பில் கட்டலாம். அப்படின்னா மினிமம் பீரியட் வந்து 20 இருக்கும், ஏன்னா 60 தான் அவங்க பென்ஷனே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மெச்சூரிட்டி லெவல் முடியிறதுனால உங்களால் அந்த ஸ்கீம்லேருந்து வெளியேற முடியாது, முடிஞ்சாதான் வரும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்கீம் முடிஞ்சோடனே அந்த ஸ்கீமில் வந்து காசு வந்துட்ருக்கோம், அந்த காசு வரும்போது என்னென்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, காசு வந்துட்டுருக்கு, ஆனால் இறந்துட்டீங்கன்னா உங்களோட ஒய்ஃப்க்கு வந்து அந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க இறக்குற வர அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம பார்க்க போகிறது வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா. இப்போ அடுத்து வந்து பிரசிடென்ட் வந்து 3 விசிட் பண்ணியிருக்கா, செக் ரிப்பப்ளிக், பல்கேரியா, சைப்ரஸும். பல்கேரியா பற்றி பார்க்க போகிறோம். பல்கேரியா கேபிட்டல் வந்து சோஃபியா. அதுக்கடுத்து வந்து அதோட பிரசிடென்ட் வந்து ருமென் ரதேவ். இது வந்து மெம்பரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சிவில் நியூக்ளியர் டீலும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும், இன்வெஸ்ட்மெண்ட்டும், டூரிசமும், எக்கனாமி போகிறோம், ப்ளூ எக்கனாமி, எக்ஸ்ப்ளோர் ப்ளூ எக்கனாமி. ப்ளூ எக்கனாமினா ஒன்றும் இல்லைங்க, ப்ளூன்னா எப்பயுமே கடலை தான் குறிப்பிடும். ஸோ கடல் சார்ந்த வருமானங்கள் அதை பார்க்கறது தான் ப்ளூ எக்கனாமியாக கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து இவங்க சைன் பண்ணது. அதுக்கடுத்து கவர்மெண்ட் வந்து 7 IIMs பிளான் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த இடம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை மேப் போட்டு படிச்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அம்ரித்சர் பஞ்சாப்ல ஒன்றும், போத்கயா பீகாரில் ஒன்றும், நாக்பூர் மகாராஷ்டிராவில் ஒரு ஐஏஎம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஐஏஎம்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் MBA. சம்பால்பூர் ஒடிசாவில், சிர்மாவூர் ஹிமாச்சல் பிரதேஷ், விசாகப்பட்டினம் ஜம்மு காஷ்மீர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நேஷனல் மிஷன் ஃபார் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கடையில் வரும். இது வந்து எதுக்குன்னா அவேர்னஸும் ஆக்சலரேட்டிங் யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் இ மார்க்கெட். இ மார்க்கெட்னா எலக்ட்ரானிக் மார்க்கெட். இது வந்து என் டு என் சொல்யூஷன். இப்போ வந்து ஒருத்தர் விவசாயத்தில் விளைய வைக்கிறாருன்னா அதை கவர்மெண்ட் இ மார்க்கெட்டில் போய் நம்மளால் சேல் பண்ண முடியும். அதை கவர்மெண்ட் வந்து வாங்கணும், வாங்கிறதுக்காக தான் ஒரு மார்க்கெட் பிளேஸாக அது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் எதுக்குன்னா இன்க்ளூசிவ்னஸ், டிரான்ஸ்பரன்சி, எஃபிஷியன்சி, நல்லா வெளிப்படப்பட்டு எல்லாத்துக்கும் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இது வந்து மோஸ்ட்லி டிஜிட்டல் எக்கனாமியை நம்ம குறிப்பிடணும். அப்படின்னா காசு இல்லாமல், ஆள் இல்லாமல், பேப்பரும் இல்லாமல் டைரெக்டாக ஆன்லைனில் நம்ம தேவையானது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்னா நான் சொல்லிட்டேன், அதான் கிராமத்தில் எங்கேயாவது விளைய வைக்கிறாங்கன்னா அதை கவர்மெண்ட் வாங்கும், அரிசி தானியங்கள் எல்லாமே கவர்மெண்ட் வாங்கும். வாங்குறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம். அதுக்கடுத்து இது வந்து மார்க்கெட் பிளேஸு. இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்படின்னா தேவையான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்க வரும் கவர்மெண்ட். அதுக்கடுத்து இந்தியா வந்து செக் ரிப்பப்ளிக்கோட பிரசிடென்ட் விசிட்டில் சைன் பண்ணுங்க 5 அக்ரிமெண்ட். டிஃபென்ஸும், சயின்டிஃபிக்கும், இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சும், லேசர் டெக்னாலஜியும், அக்ரிகல்ச்சர், டிப்ளமேட்டிக் விசா வைவர். இதுதான் டெக்னாலஜி. நீங்கள் எப்பயா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இதில் ஒரு கண்ட்ரியோட சைன் பண்ணுறாங்கன்னா சில விஷயம் காமனாக இருக்கும். ஒருவேளை ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் வேறு ஏதாவது என்ன அந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா காமனான விஷயங்கள் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. அது வந்து டிஃபென்ஸ் காமனாக இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி காமனாக இருக்கும், அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் காமனாக இருக்கும், விசா டீட்டெயில்ஸ் காமனாக இருக்கும். இது எந்த கண்ட்ரியாக இருந்தால் கூட சில விஷயங்கள் நம்மகிட்ட வந்து எப்பயுமே காமனாக இருக்கிறது வந்து இந்த விஷயங்கள். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, அதை பார்த்துக்கிட்டா சரியாக போகும். அதுக்கடுத்து கேபிட்டல் ஆஃப் செக் ரிப்பப்ளிக்கோட கேபிட்டல் வந்து பிரேக், பிரசிடென்ட் வந்து மிலோஸ் ஜீமன். நெக்ஸ்ட் பிசா வந்து என்ன,
இது வந்து ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட். அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணுறது தான் பிசான்றது. அது ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி. கடந்த 9 வருஷமாக நம்ம இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணல. அது வந்து வருடத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும், ஃப்ரான்ஸ் பாரிஸில் நடக்கும். அப்படின்னா பிள்ளைங்களோட டேலண்ட்டை செக் பண்ணுவாங்க. ஏன் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒரு காரணம் இருக்குது. 2009 நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணப்போ 74 கண்ட்ரி இருந்துச்சுன்னா நம்ம 73வது ரேங்க் வந்துடணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஐயோ நம்ம வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் உலகத்தையே தெரியுதுரா சாமின்றதுக்காக நம்ம ஜனங்க என்ன செஞ்சாங்க, பார்ட்டிசிபேட்டே பண்ணல நம்ம கவர்மெண்ட்டு. சரி இப்போ பண்ணலாம்னு நினச்சாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா 2017 பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா டேட்டு முடிஞ்ச பிறகு தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பிரச்சனையிலே ஓய்வு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா அடுத்து 2021 நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், நாங்கள் நல்ல டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸை கெயின் பண்ணி விட போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா ஹையர் ஹவுஸை பாஸ் பண்ணுறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா அது ராஜ்யசபா எப்படி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அது. இது வந்து ஜென்ரலாக வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆகும், அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா கவர்மெண்ட் வந்து 2/3 மெஜாரிட்டியில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். அப்படின்னா 2/3 பர்சன்ஸ் வந்து அங்கே இருக்கணும், அவங்க ஓட் பண்ணணும். அப்போ அதுக்கடுத்து அது பார்லிமெண்ட்டில் வைக்கணும். பார்லிமெண்ட்டில் வச்சு அது பாஸ் ஆன பிறகு பிரசிடென்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இதுதான் ஒரு ப்ரொசீஜர். அதுக்கடுத்து வந்து ஆர்டிகல் 171 நீட்டாக கொடுத்துருக்கு இந்தியாவில் பைக் கேமரா. பைக் கேமரெலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ். அப்படின்னா 2 ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸும் ஸ்டேட்ஸில் இருக்கின்றது. அதுக்கடுத்து ஆர்டிகல் 169 என்ன சொல்லியிருக்குன்னா ஸ்டேட் அசம்பிளியில் 2/3 பர்சன்ஸு இருந்து அவங்க ஓட் பண்ணி அது பார்லிமெண்ட்டில் லாவாக பாஸ் பண்ணாங்கன்னா அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் எம்எல்சிஸ், அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்னா எம்எல்சிஸ் இருக்கலாம். ஆல்ரெடி 7 ஸ்டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி 2 ஹவுசஸ் இருக்குது. அது என்னென்ன பார்ப்போம், ஏபி, பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி, தெலங்கானா, இந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் இந்த 2 ஹவுசஸ் இருக்குது. பட் ஆனால் ஆல்ரெடி ஏபி மட்டும்தான் 2 ஒன்றா இருந்துச்சு. பட் இப்போ 2 ஏபி தெலங்கானா பிரிஞ்ச பிறகு அது 2 ஸ்டேட்ஸ்க்கும் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி நம்ம நாடு வந்து 2010 பாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் திருப்பி வேணாம்னு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஏபி 1958 பாஸ் பண்ணியிருக்காங்க. 1958 அதை அபாலிஷ் பண்ணி திருப்பியும் 2007 என்ன செஞ்சாங்கன்னா திருப்பியும் 2 ஹவுசஸாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 2 ஸ்டேட்ஸ் பிளான் பண்ணியிருக்கு, ராஜஸ்தானும் அசாமும், எங்களுக்கு 2 ஹவுசஸ் தேவைன்னு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்லிமெண்ட்டில் வந்து அது பெண்டிங்கில் தான் இருக்குது, அதனால இன்னும் அது பாஸ் ஆகலை. நான் எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒன்று சேர்ந்தாலும் 3 ஸ்டேட்ஸும் பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட்டில் உடனடியே இந்த டெசிஷனுமே பாஸ் ஆகி வர்றதில்லை. ஸோ இது விஷயம் நம்ம ஆர்டிகல் 171 கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். எம்எல்சிஸ் வந்து எப்பயுமே எம்எல்ஏ காட்டியும் 1/3 கட்டியும் அதிகமாக இருக்கக்கூடாது, அதுலேயும் 40 பேர் கட்டியும் கம்மியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு 150 பேர் இருக்காங்கன்னா அதில் எம்எல்சி வந்து 50 பேர் கட்டி அதிகம் இருக்க சான்ஸ் இல்லை, 40 பேர் கட்டியும் கம்மியாக இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. எம்எல்ஏஸ் வந்து 87 பேர் இருக்காங்க, எம்எல்சிஸ் வந்து 36 பேர் இருக்காங்க. இப்போ ஏன்னா நம்ம இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனியாக கான்ஸ்டியூஷனே இருக்குது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் எது பாஸ் பண்ணாலும், ஜிஎஸ்டினாலும், எந்த லா பாஸ் பண்ணாலும் அவங்க டைரெக்டாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. திருப்பி அவங்களோட ஸ்டேட் அசம்பிளியில் பாஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது வர வந்து அது இந்தியா கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எம்எல்சியோட டேர்ம் வந்து 6 இயர்ஸ் இருக்கும். 1/3 பர்சன்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க, ராஜ்யசபா மாதிரி தான். அவங்க எலெக்ஷன் எப்படி இருக்கும் பார்ப்போம். 1/3 வந்து எம்எல்ஏ செலக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு 1/3 வந்து முனிசிபாலிட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் செலக்ட் பண்ணுவாங்க, 1/12 வந்து டீச்சர் செலக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு 1/12 வந்து ரிஜிஸ்டர்ட் கிராஜுவேட்ஸ், கிராஜுவேட்ஸ் யாராவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அவங்க எலெக்ட் பண்ணுறது தான் இன்னொரு 1/12. ஸோ இதுதான் அவங்களோட எலெக்ஷன் கிரைட்டீரியா, யார் யார் எலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பாஸ் பண்ணி கிளியராக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். ரிமைனிங் வந்து கவர்னர் நாமினேட் பண்ணுவார். எது எது ப்ராப்ளம் இருக்கோ அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நாமினேஷனுக்கு என்னென்ன கிரைட்டீரியா, ஒன்று லிட்ரேச்சரு, சயின்ஸு, ஆர்ட்டு, சோஷியல் சர்வீஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட், ராஜ்யசபா நாமினேஷனுக்கு லிட்ரேச்சர், சயின்ஸு, ஆர்ட்டு, சோஷியல் சர்வீஸ் இருக்குது. பட் ஆனால் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இல்லை. இதுதான் கவர்னரோட எக்ஸ்ட்ரா பவர்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம எம்எல்சி எலெக்ஷன்ஸில் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டாக ஒரு க்ரைட்டீரியா எடுத்து கொடுக்காங்க. எம்எல்சிஸ் வந்து பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸில் ஓட் பண்ண முடியாது. ஏன்னா டைரக்ட்லி எலெக்டட் கேண்டிடேட்ஸ் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் எம்எல்சிஸ்லாம் டைரக்ட்லி எலெக்டட் இல்லை. ஸோ அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைலைஸ் யுவர் சிட்டினா என்னது, அது வந்து இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. என்னென்னா ஒரு 3 சிட்டிஸ், நாக்பூர், கொச்சி, அகமதாபாத். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாக்பூர், கொச்சி, அகமதாபாத் தான் இந்தியா ஃப்ரான்ஸ் அக்ரிமெண்ட் மொபைலைஸ் யுவர் சிட்டி. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ், அப்படின்னா இந்த பொல்யூஷனு, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். அப்படின்னு ஒரு அர்பன் டிரான்ஸ்போர்ட் வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இது எந்த மினிஸ்ட்ரினா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட்
அர்பன் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நம்ம வேர்ல்டு சமிட் ஆன் அக்ரிடிஷன். ஓகே, அக்ரிடிடேஷன், யா, WOSA 2018ல சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோர்த்து சமிட்டு நடந்தது வந்து நியூ டெல்லியில். இது மினிஸ்ட்ரி ஆஃப் HRD. அக்ரிடேஷன் ஒன்றும் இல்லைங்க, அது ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸோட தரத்தை நிர்ணயிக்கிறது தான் NBA, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட்டும் அது அமைப்பும் அதோட ட்ரைனிங் ஸ்கில்ஸும் நல்லா இருக்கா இல்லையா அதோட குவாலிட்டியை செக் பண்ணி அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. ஏபி இந்த மாதிரி அவங்க வேல்யூ கொடுப்பாங்க, ரேட்டிங் கொடுப்பாங்க. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஜி, இன்ஜினியரிங் காலேஜஸை அவங்க ரேட்டிங் கொடுக்குறது. அதாவது சேலஞ்சஸ், இந்த வருஷம் தீம் வந்து சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் கம் ஆஃப் பேஸ்ட் அக்ரிடேஷன். அகாடமியாவும் இண்டஸ்ட்ரி ரோலை பார்ப்பாங்க. NBA வந்து அட்டானமஸ் பாடி, அப்படின்னா தன்னை தானே செயல்படுத்தும். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் HRD கடியில் வரும். இதை நம்ம கிளியராக பார்த்துக்கணும். குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஸ் குவாலிட்டி கொடுக்கும். அது வேர்ல்டு ஹிந்து காங்கிரஸ் 2018. நம்ம எப்பயுமே கேள்விப்பட்டிருக்கோம், சுவாமி விவேகானந்தா போய் வெளிநாட்டில் பேசினாரு, யூஎஸ்ல பேசினாரு, என்னன்னு என்னோட எல்லாத்தையும் அனைவரும் அண்ணந்தம்பிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னாங்க. அது வந்து September 11, 1893 தான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது சிகாகோ கான்ஃபரன்ஸ். அது நடந்து 120 வருடங்கள் கடந்து விட்டுறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அதோட தீம் என்னன்னா சுமத்ரிதே சுவிக்ராந்தே. அடுத்து அது வந்து மீனிங் சுமத்ரிதே சுவிக்ராந்தே மீனிங் வந்து திங்க் கலெக்டிவ்லி அச்சீவ் வேலியன்ட்லி, எல்லாரும் ஒருங்கிணைந்து யோசிப்போம், ஒன்றாக சாதிப்போம், அதுதான் அதோட தீம் ஆகும். அதுக்கடுத்து டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்படின்னா நம்ம எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஃபோன் பண்ண உடனே அப்படியே ஹோட்டல்லேருந்து ஃபுட்டெல்லாம் நேராக வீட்டுக்கு வந்தோம், அந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் கேஸ்ட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸு, வாட்டர், தண்ணி கனெக்ஷன், எதுனாலும் ஃபோன் பண்ணால் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து, ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் வரமாட்டாங்க, பட் ஆனால் மொபைல் சஹாயக்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்களுக்கு 50 ரூபா கொடுத்தா போதும், அவங்களே நம்ம வீட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கிக்குவாங்க, எல்லாம் செஞ்சு உங்கள்கிட்ட தேவையான கேஸ்ட் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸு, வாட்டர் கனெக்ஷன்ஸு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹோம் டெலிவரி ஸ்கீமு. இதை பண்ணது வந்து நம்ம AAP கவர்மெண்ட்டு டெல்லியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இதுலேயும் கொஞ்சம் ஸ்பேம்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது, பட் ஆனால் இது மிக சிறந்த விஷயம். நம்ம போய் ஒரு ஆஃபீஸில் க்யூ கட்டி நிற்கிறத நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், வீட்டுக்கே அவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அடுத்து பார்க்கலாம், ரீஜனல் கான்ஃபரன்ஸ் ஆன் குட் கவர்னன்ஸ். அப்படின்னா போபாலில் நடந்திருக்கு. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ்னா என்ன? 115 டிஸ்ட்ரிக்ஸை வந்து அதோட பின்தள்ளப்பட்ட குணங்களை வச்சு ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து நக்சல் எஃபெக்டான 54 டிஸ்ட்ரிக்ஸ் வரும். வேற ட்ரைபல்ஸ் வந்து பழங்குடியினர் வாழும் டிஸ்ட்ரிக்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் DARPG. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் கிரீவன்ஸ் கடியில் வரும். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸை வந்து டெவலப் பண்ணணும். என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும்னா அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு பிளான் போட்டிருக்காங்க. என்னென்னா இ கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி, சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் கவர்மெண்ட்ஸ் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வந்து வெளிப்படைப்பட்டது, அவங்க செய்யும் வேலையை நம்ம அக்கௌண்டபிளாக பார்க்கணும். இதெல்லாம் நிறையா குட் டெவலப்மெண்ட்ஸ்க்காக அவங்க பிளான் பண்ணி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ண பார்த்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஷோ எங்கே நடந்திருக்குன்னா இஸ்மீர், IZMIR. அப்படின்னா ஒரு டர்க்கியில் இருக்கிற ஒரு பிளேஸு. டர்க்கியில் இருக்கிற இஸ்தாம்புல், அங்காரா வந்து ரெண்டு பாப்புலர் சிட்டிஸு. அதுக்கடுத்து இருக்கிற சிட்டிஸ் தான் இஸ்மீர், தேர்ட் மோஸ்ட் பாப்புலர் சிட்டி. இந்தியா வந்து அதில் ஃபோக்கஸ் கண்ட்ரி. இந்தியா வந்து பார்ட்னர் ஆக்கியிருக்கான் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஷோவில். இந்தியாவிலிருந்து TPCI அப்படின்னா ட்ரேட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அதில் அதுதான் நம்மளோட ட்ரேடை ப்ரொமோட் பண்ணுறது. அப்படின்னா வெளிநாட்டோட ஏற்று இறக்குமதிகள், நம்மளோட பொருளாதார மாற்றத்தை பார்க்கறது. அதுலேருந்து 75 மெம்பர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே பொருளாதாரம்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், காமர்ஸ் மினிஸ்ட்ரி கடையில் தான் வரும். காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்தியா பங்களாதேஷ் ரயில்வே ப்ராஜெக்ட். என்ன ரயில்வே ப்ராஜெக்டாக இருக்கும்? ஆல்ரெடி ரயில்வே மட்டும் இல்லை, மற்ற 3 ப்ராஜெக்ட்ஸும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம், கலாவூர் சபாஸ்பூர் ரயில்வே லைன். அப்படின்னா கலாவூரா சபாஸ்பூர் இந்த ரயில்வே லைனை வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பலன் அடைஞ்சிருக்கும், அதை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பெராமரா, பெராமரா பங்களாதேஷில் ஒரு இடம். அதுக்கடுத்து பெராம்பூர் இந்தியாவில் ஒரு இடம்.
அந்த ரெண்டு இடத்துமே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி 1.16 GHz பவர் சப்ளை வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அகோரா அகர்டாலா, அகர்டாலா வந்து கேபிட்டல் ஆஃப் திரிபுரா, இந்த ரெண்டு இதுக்கும் பார்த்து ரயில்வே கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்த் ஈஸ்ட் வந்து கனெக்ட் ஸ்டேட்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் அது, ரயில்வே சஹயோக் வெப் போர்ட்டல். சஹயோக்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, யாருக்குன்னா கார்பரேட்ஸும் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். அது என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதில் வந்து ஃபண்டு கிரியேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஃபண்ட் கிரியேஷன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா ஒரு ரயில்வேவை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு அந்த கம்பெனி வந்து அதோட சில பார்ட் ஆஃப் இன்கம் வந்து பொதுநலத்துக்காக செலவழிக்கப்படும். அந்த பொதுநலம் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டினா பொதுநலம். ஸோ கார்பரேட்னா ஒரு பெரிய கம்பெனி, ஒரு அதான் கார்பரேட் கம்பெனி ஆகும், அவங்க பொதுநலத்துக்காக சில பார்ட் ஆஃப் த வருமானத்தை ஒதுக்குவாங்க, அதுதான் கார்பரேட் சோஷியல். ICTA மாடல் இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஆர்டிஃபிஷியல். இப்போ வளர்ந்து வரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், முன்னாடி அடுத்து வரப்போகிற ரோபோ 2.0 படத்தில் அதை தான் கட்டப்போகிறாங்க. பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீத்தி ஆயோக், இன்டெல், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் சைன் பண்ணது. இது வந்து நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வரப்போகிற காலத்தில் அதுதான் அதிகமாக இருக்க போகுது, பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷன் வந்து நோட்டாவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நோட்டா படம் ரிலீஸ் ஆக போது அர்ஜுன் ரெட்டி விஜய் தேவர்கொண்டா நடிகிறார், ஆனாலும் தேவையில்லை நமக்கு. இப்போ பார்ப்போம், ராஜ்யசபா எலெக்ஷனில் வந்து நோட்டாவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபா எலெக்ஷனில் இன்னும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பேலட் பேப்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பேலட் பேப்பர் வந்து ராஜ்யசபாவில் என்ன யூஸ் பண்ணுறோம். நோட்டானா என்னன்னா நன் ஆஃப் த எபோ. நோட்டா வந்து ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நல்லா பாருங்க நண்பர்களே, இது வந்து 2013 அசம்பிளி எலெக்ஷனில், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில், சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ் இங்கே தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நோட்டானா உங்களுக்கு அந்த ஒரு பொலிட்டீஷியனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கானலாம் ரைட் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் எனக்கு எந்த மேல் இருக்கிற சாய்ஸில் எதுவுமே பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியுமே தவிர எந்த ஒரு அவங்கள நம்மளால் ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. 2014 நோட்டாக்கு வந்து 1.1% 1% கிட்ட தான் ஓட்டே விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2015 நிறைய ஓட்டு தான் உழுக போகுதுன்னு நினைக்கிறோம். அடுத்து பார்க்கலாம், ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்குன்னா தடுத்துருக்காங்க. என்னத்தை தடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங் சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் FDC. FDC-னா இன்னும் ஒன்றுமே நண்பர்களே, ஃபிக்ஸ்டு டோசேஜ் காம்பினேஷன். அப்படின்னா என்னென்னு மட்டும் பார்ப்போம். அது வந்து செக்ஷன் 26A ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 கடியில் வரும். இது வந்து ஒரே டேப்லெட்டில் 2-3 ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை சேர்த்து போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தனித்தனியாக ஒரு ஒருக்கு ஒரு ஒரு மாத்திரை சாப்பிட முடியாமல் ஒரே டேப்லெட்டில் 2-3 அதான் இன்கிரீடியன்ஸை சேர்த்து நமக்கு டேப்லெட்டாக கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்தியா வந்து பெரிய டார்கெட், ஆல்ரெடி ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறையா கனெக்ஷன்ஸ் வந்து இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க உலகத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ அந்த இந்தியாவில் லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் FDC, இந்தியா தான் இந்த ஃபிக்ஸட் டோசேஜ் காம்பினேஷன்ஸ்க்கு வந்து லார்ஜஸ்ட் பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எதுன்னு பார்ப்போம், கோகாட்டே கமிட்டி. ஆல்ரெடி நம்ம பார்ப்போம் வந்து காக்கா கேள்வி வந்து ஓபிசிக்கு வந்துருக்கு, மண்டல் கமிஷனும் ஓபிசிக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கோகாட்டே கமிட்டி வந்து எதுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா FDC-யை ப்ராஃபிட் பண்ணலாம். வரப்போகிற கான டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே இது கட்டாயமாக இருக்கக்கூடும். பேங்கிங், SSC, UPSC எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வரும்ன்ற பயமும் ஆர்கன் ஃபெயில்யூர் ஆகும். ஏன்னா இந்த FDC யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2-3 இன்கிரீடியன்ஸ் ஒரே இதில் யூஸ் பண்ணுறதுனால ஆர்கான்ஸ் ஃபெயில் ஆயிரும், டாக்ஸிசிட்டி இருக்கக்கூடும், அப்படின்னா ஏதாவது விஷப்பூர்வீகமாக இருக்கக்கூடும். அதனால பயத்தில் அவங்க அதை பேன் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு பேன் எல்லாம் இல்லை, ஒரு சில இதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு தான். இதை இன்ஸ்பெக்டும் பண்ணும் ரெக்கமெண்டும் பண்ணும். இப்போ DTA B-னா என்ன பண்ணோம், இதான் ட்ரக். இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி இன் டெசிஷன் மேக்கிங். இதுதான் ஹையஸ்ட் மோஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி. ஓகே, இவிஏபின்னு பார்ப்போம். விபிஏபி, இ வித்யா பாரதி, இ ஆரோக்கிய பாரதி. வித்யானா இந்தியாவில் HRD மினிஸ்டர் நினைச்சிடாதீங்க, ஆரோக்கியம் ஹெல்த் மினிஸ்டர் நினைச்சாங்க. இது ரெண்டுமே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கடியில் வரும். இது ஒன்றுமே இல்லாஜி, இது வந்து நெட்ஒர்க் ப்ராஜெக்ட் இன் ஆப்ரிக்கா. ஆப்ரிக்காவில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம நெட்ஒர்க் கொடுக்க போகிறோம். அப்படின்னா டெலிமெடிசினும் டெலி எஜுகேஷனும் ஆப்ரிக்காவில் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மகிட்ட டெக்னாலஜி எல்லாமே நல்லா அப்கிரேடடாக, நம்ம இஸ்ரோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு நல்லா இருப்பட்டிருக்கோம். பட் ஆனால் ஆஃப்ரிக்கா ரொம்ப பேக்வர்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக நியமிக்கப்பட்டது தான் இவித்யா பாரதி, இ ஆரோக்கிய பாரதி. அப்படின்னா ஃபோன்லேயே மெடிசன் கொடுக்குறதும், ஃபோன் டெலி எஜுகேஷன் கொடுக்குறதும் இதான் ஆஃப்ரிக்கா நம்ம பண்ண போகிறோம்.
205T-னா என்னது? எலக்ட்ரிக் டிரைவ் ரீர் டம்ப் ட்ரக். ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய லாரி எலக்ட்ரிக் ரன் இது டம்ப் ட்ரக்கு. அப்படின்னா மைனிங்கில் டம்பிங்காக யூஸ் பண்ணுவாங்க பெரிய ட்ரக்கு. அது பெட்ரோல் டீசல் இல்லாமல் ஜஸ்ட் இது வந்து எலக்ட்ரிக்கில் ஓடுற இதாக இருக்கும். அதோட மாடல் வந்து BH-205E. இதை டெவலப் பண்ணது என்ன ஞாபகம்? ஏன்னா இதுதான் நம்மளோட ஹை ஹெவி டியூட்டி வெஹிக்கல்ஸ் டெவலப் பண்ணுறது இந்தியாவில் வந்து பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். சரி, இது என்னென்ன பண்ணுவாங்க? மைனிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இது வந்து மேக் இன் இண்டியா ப்ரோக்ராமில் தயாரிக்கப்பட்டது. அதுக்கடுத்து இந்த எக்ஸிம் பேங்க்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்கும், பிரிக்ஸ் பேங்க்னா நமக்கு தெரிஞ்சது தான் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இருக்கிற பேங்க். இது ரெண்டுமே பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜினா டிஜிட்டல் கரன்சிஸ். இப்போ நம்ம நிறையா கேள்விப்படுற டிஜிட்டல் கரன்சிஸ் டக்கு டக்குன்னு வேல்யூ கொடுத்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அவங்க ரெண்டு அதை ஸ்டடி பண்ணோம், நம்ம டிஜிட்டல் எக்கனாமி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாங்க. லாஸ்ட் பிரிக்ஸ் சமிட் எங்கே நடந்துச்சுன்னு பார்ப்போம். லாஸ்ட் பிரிக்ஸ் சமிட் வந்து ஜியாமென்ல நடந்திருக்கு. ஜியாமென் வந்து சைனாவில் இருக்கிற ஒரு சிட்டி. அங்கே அவங்க டிக்ளேர் பண்ணது தான் ஜியாமென் டிக்ளரேஷன். அதில் தான் எக்ஸிம் பேங்கும் பிரிக்ஸ் பேங்கும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கு. நேஷனல் ஹிந்தி திவாஸ் அப்படின்னா என்ன? 14 செப்டம்பர் தான் நம்ம நேஷனல் ஹிந்தி திவாஸை கொண்டாடுறோம். எதுக்கு கொண்டாடுறோம்? நம்ம ப்ரொபகேட் ஹிந்தி லாங்குவேஜ். ஹிந்தி லாங்குவேஜை சவுத் இந்தியாவில் பரப்புறதுக்கு தான் இந்த நேஷனல் ஹிந்தி திவாஸ் வந்துச்சு. எதுக்குன்னா கல்ச்சர் அந்த ஹிந்தியோட பெருமையை நமக்கு சொல்லுவாங்களாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனில் ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணணும். 14 செப்டம்பர் 1949 அதை நமக்கு சொல்லியிருக்காங்க. Article 343 கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு லாங்குவேஜஸ் இருக்கும் நமக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ். என்னென்னவா இருக்கும்? ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். இது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் இருப்பாங்கல்ல சவுத் இந்தியாவில், அவங்கள இன்டிகிரேட் பண்ணதான். இதை கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே அது ஓகே வேற இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஹிந்தி வந்து பேசுகிறவங்க வந்து நெக்ஸ்ட் 40% வந்து ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. ஹிந்தி வந்து ஆரியன் இண்டோ ஆரியன் பிரான்ச் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் இந்தியோ ஆரியன் பிரான்ச் தான் அது. இது நம்ம இந்தியா மட்டும் இல்லைங்க, இன்னொரு கண்ட்ரிக்கும் ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம்ங்க. ஃபிஜி, ஃபிஜி கண்ட்ரியில் கூட ஹிந்தி தான் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்கலாம். என்ன பார்ப்போம்? யா, நேஷ்னல் வாட்டர் அவார்ட்ஸ். நேஷ்னல் வாட்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து கொடுக்கறது. இவங்க வந்து என்ஜிஓ, கிராம பஞ்சாயத்து, அர்பன்னா சிட்டிஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, கார்பரேட்னா பெரிய பெரிய கம்பெனிஸு, தனிப்பட்டவர் இவங்களை ப்ரொமோட் பண்ணோம். அடா தண்ணியை சேமிச்சு வைங்க, நல்லா வேணும் அவங்க மாதிரி ப்ரொடக்ட் பண்ணனா அவங்க அவார்டு கொடுப்போம். பெஸ்ட் ஸ்டேட்னோ, பெஸ்ட் டிஸ்ட்ரிக்னோ, பெஸ்ட் வில்லேஜ்னோ, பெஸ்ட் முனிசிபல்னோ அவங்க அவார்டு கொடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து டெய்ரி ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். பேரில் இருக்குங்க, டெய்ரி ப்ராசஸிங்னா பால் வளம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அவங்களுக்கான தேவையான என்ன கட்டட அமைப்பு, இன்னும் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்காக கொடுக்குறது. இது யார் கடையில் வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஆஃப் வெல்ஃபேர் கடையில் வரும். இது வந்து நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு தான் இதை மெயின் ஒரு போ சாரி என்ன சொல்லுவாங்க ஒரு போர்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு போர்டு. நெக்ஸ்ட் வந்து இதை சிசிஏ, நம்ம எந்த ஒரு ஸ்கீம்னாலும் அதை அக்செப்ட் பண்ணுற கமிட்டி வந்து ஞாபகம் கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணும். சரி, இந்த ஸ்கீம் கடியில் என்ன செய்ய போகிறாங்க? ஒன்றுமே இல்லைங்க, மில்க்கு வந்து 6.5 இன்ட்ரெஸ்டில் லோன் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. அதனால ஒரு நீங்கள் இப்போ ஒரு பால் பண்ணையோ, ஒரு பால் ப்ரொக்யூர்மெண்ட்டோ, அதை பாலை டெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, கட்டடமைப்போ, இது எல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு, ஒன் பால் வளத்தை கூட்டுறதுக்கு அவங்க வந்து காசு கொடுப்பாங்க 6.5% இன்ட்ரெஸ்டில். நெக்ஸ்ட், நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். இது வந்து மைனாரிட்டி அஃபேர்ஸ் கடையில் வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கடையில் வரும். இது வந்து ஸ்மூத் ஆக்சசிபிள் ஹெசல் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப். அப்படின்னா நிறையா பின்பற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கினா ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. அதனால ஒரு மொபைல் போர்ட்டலை வச்சு எல்லாத்துக்கும் ஈஸியாக ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். இது கான்சன்ட்ரேஷன் வந்து முக்கியமாக வீக்கர் செக்ஷன்ஸ் அண்ட் புவர் செக்ஷன். அப்படின்னா அதான் பின்தங்கப்பட்டோர், கஷ்டப்படுற பசங்க, அவங்களுக்காக இது நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம், நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மொபைல் ஆப். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். ஸ்வதேஷ்னா நம் நாடு, தர்ஷன்னா போய் சுற்றி பார்க்கறது. அப்போ சுற்றி பார்க்கறதுலாம் நம்ம என்னவா சொல்லலாம்? டூரிசம் மினிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா, டூரிஸம் மினிஸ்ட்ரி கடையில் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் சர்க்கியூட்னு வந்தோம். அப்படின்னா பழங்குடியினருக்கான டூரிசத்தை கூட்டுறதுக்காக வச்சுருக்காங்க. அது சத்தீஸ்கட்டில் ஜென்மினா, சத்தீஸ்கட்டில் அதிகமாகவே பழங்குடியினர் வந்து காட்டுவாசிகள் அதிகமாக இருக்காங்க, ட்ரைபல்ஸ். ஓகே, இது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்ல இருக்குது. அந்த மாதிரி 13 சைட்டை கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கு. என்னென்னா அவங்க என்னென்ன சத்தீஸ்கட்டில் 13 சைட்ஸ் என்னென்னா எக்காலஜிக்கல் ஹட்ஸு, கிராஃப்ட்ஸு, சவர்னியர் ஷாப்ஸு, ஒர்க் ஷாப்ஸு,
அவங்களோட அதான் அந்த பழங்குடியினரை இன்னும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இது வந்து ட்ரைபல் ரீஜியன்ஸை மெயின் ஸ்ட்ரீமோட கனெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள டெவலப் பண்ணுறது, அவங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் இன்கம்மை சூஸ் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 13 சர்க்கியூட்ஸ் இந்த மாதிரி இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்மளோட பெருமையை டூரிசம்ல எப்படி ப்ரொமோட் பண்ணணும், புத்திஸ்ட் சர்க்கிளும் நார்த் ஈஸ்ட் சர்க்கிளும் கோஸ்டல் ரீஜியன் டெவலப் பண்ணுறதும் ஹிமாலயன் ரீஜனும் கிருஷ்ணா டெசர்ட் அப்படின்னா பாலைவனம் அதுக்கடுத்து எக்கலாஜிக்கல் நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் ட்ரைபல் ரூரல் ஸ்பிரிச்சுவல் ராமாயணம் அண்ட் ஹெரிட்டேஜ் சர்க்கியூட் இதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இது 100% மத்திய அரசாங்கத்தால் ஃபண்ட் பண்ணப்பட்ட ஸ்கீமு. இதுலேயும் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து பொது நலனுக்காக பணம் செலவழிக்கிறது தான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரயில்வே வந்து 2021-2022 100% எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. ஏன், ஆல்ரெடி இப்போ வந்து 48% ப்ராட்கேஜ் வந்து எலக்ட்ரிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ராட்கேஜ் பற்றி பார்ப்போம். ப்ராட்கேஜ் வந்து 1 மீட்டர் காட்டியும் அதிகமான அகலமுள்ள ரயில்வே லைன் தான் ப்ராட்கேஜ் சொல்லுவாங்க. அது வந்து 61,680. அப்படின்னா நம்ம இந்தியாவில் அதிகபட்சமாக இருக்கிற ரயில்வே லைன் வந்து ப்ராட்கேஜ் தான். மீட்டர் கேஜ்னால் அந்த ரயில்வே லைன் ரெண்டு லைன் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அது மீட்டர் கேஜ், நேரோ கேஜ்னா அதை விட கம்மி, 1 மீட்டரோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது 0.782 மீட்டர்ஸ் வரும் நினைக்கிறேன். அதை நேரோ கேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு இதனால் என்னென்னா கெப்பாசிட்டியும் ஸ்பீடும் கூட்டலாம், சஸ்டைனபிலிட்டின்னா இது ரொம்ப காலத்துக்கு உழைக்கும், அடுத்த வருங்கால ஜென்ரேஷனுக்கு கொடுக்கலாம், சேஃப்டி எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னா நம்ம பெட்ரோல் டீசல்லாம் சேவ் பண்ணலாம், டீசல் சேவ் பண்ணலாம், அதுக்கடுத்து வேலை வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு கிரியேட் பண்ணலாம், இதெல்லாம் இதோட நற்செய்கைகள். இப்போ UNWTO நம்ம தனியாக WTO போகணும்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நினைப்போம், இது அது இல்லை, யூஎன் வந்து யூஎனோட யுனைடெட் நேஷனோட ஆர்கனைசேஷன், இது வந்து வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து குளோபல் சமிட் இதுக்கு ஆன் அர்பன் டூரிசம் அப்படின்னா இந்த அர்பன் தமிழ் வரலையே, ஓகே சிட்டிஸ் டெவலப் பண்ணுறாங்க. இந்த சம்மிட் வந்து சியோலில் நடந்திருக்குச்சு நண்பர்களே. சியோல்ன்றது எங்கே, சியோல் வந்து நார்த் சி சவுத் கொரியாவோட கேபிட்டல், நார்த் கொரியாவோட கேபிட்டல் என்னவா இருக்கும், பியாங் யாங் யாங்னு வரும். ஓகே நெக்ஸ்ட் தீம் வந்து 2030 விஷன் ஃபார் அர்பன் டூரிசம் அண்ட் அர்பன் அஜெண்டா, இதான் அவங்களோட தீம். அப்படின்னா 2030 நம்ம அர்பனில் டூரிசமாக கூட்டணும். ஸோ அர்பனில் என்னவா டூரிசம் இருக்கும், இன்னோவேஷன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சஸ்டைனபிலிட்டி இதுதான் அவங்க டெவலப் பண்ண போகிற க்ரைட்டீரியா. இந்த UNWTOவோட வேலை என்னென்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட்டும், சஸ்டைனபிலிட்டினா வரும் ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம மிச்சம் வைக்கணுன்றது தான் சஸ்டைனபிலிட்டி. அதுக்கடுத்து யூனிவர்சல் அக்சசிபிள் டூரிசம்னா எல்லாத்துக்கும் நமக்கு டூரிசம் கிடைக்கிற மாதிரி. இது UNWTOவோட மெயின் ஆஃபீஸ் வந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து மேட்ரிட் ஸ்பெயினில் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் ஆஃபீஸில் வரும்போது பண்ணணும்னு இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கடியில் வரும். கெப்பாசிட்டினாலே நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை கலெக்ட் பண்ணுறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே டேட்டா கலெக்ஷன் தான். ஸோ கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆர்குமெண்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெக்னிக்கல் மேன் பவர் ரிசோர்ஸஸ், இதை தான் அவங்க பண்ண போகிறது. என்னென்னா ஒரு மேன் பவரையும் டெக்னிக்கலையும் இதெல்லாம் டெவலப் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எத்தனை பேருக்கு ரீசார்ஜ்ன்றதும் இந்த மாதிரி ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுனா கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட்ஸ். இது என்னென்ன வேலை பார்த்துக்குன்னு பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் அது என்ன செய்வான்னு. இதில் 2 சப்ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா பொருளாதார கணக்கெடுப்பு அப்படின்னா எக்கனாமிக் சென்சஸ் பார்க்கறது. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னா நம்மளோட டேட்டா ஸ்ட்ரென்த் பண்ணுறது. இது உங்க ஆல்ரெடி என்னென்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜிடிபி கலெக்ட் பண்ணுறது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரோடக்ட்டும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் IIPயும் இதோட டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுற வேலை ஆல்ரெடி கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நண்பர்களே. அடுத்த என்னென்ன பார்ப்பாங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் சர்வேஸும் IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதும் இதெல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. சோஷியல்னால் பொது எக்கனாமிக்னா ஓகே விடுங்க. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, இப்போ வந்து டைம் டு டைம் வந்து லேபர் ஃபோர்ஸை சர்வே பண்ணுறது தான் அவங்க. அதுக்கடுத்து வந்து 3 புது சர்வே வந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க. அது என்னன்னு மட்டும் பாருங்கள். டைம் யூஸ் சர்வே அப்படின்னா நேரத்தை எப்படி உபயோகிக்கிறாங்க ஒரு இதில் அப்படின்றத நம்ம சர்வே பண்ணலாம். அதுக்கடுத்து என்னென்னா ஆனுவல் சர்வே ஆஃப் சர்வீஸ் செக்டர் என்டர்பிரைசஸ் ASSE ஆனுவல் சர்வே ஆஃப் அன்கார்பரேட் சர்வீஸ் செக்டர் என்டர்பிரைசஸ் சர்வீஸ் செக்டர்
யூனிக் ஆப்ரேட்டர் செக்டார் என்டர்பிரைசஸ். ஓகே மேம், சாரி. இப்போ பார்ப்போம், பங்களாதேஷ் வந்து அவங்களோட போர்ட்டை வந்து இந்தியாவுக்கு ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போர்ட்டுன்னு நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம். சிட்டகாங் மங்களா போர்ட், ஏன்னா நம்ம வந்து இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்டுக்கும் கனெக்ஷன் வந்து ஒரு சின்ன காரிடார், சிக்கன் நெக் காரிடார் இருக்கும். அது எங்கன்னா பூட்டானுக்கும் சிக்கிமுக்கும் நேபாளுக்கும் பங்களாதேஷ்க்கும் எல்லாத்துக்கும் நடுவில் சிக்கன் நெக் காரிடார் சின்னதாக இருக்கும். அந்த ரயில்வே லைனில் நம்ம எது தேவைனாலும் நார்த் ஈஸ்ட், அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர் இதுக்கெல்லாம் எட்டு போனோம். பட் ஆனால் இப்போ பங்களாதேஷோட போர்ட் நமக்கு ஆக்சசிபிலிட்டி கொடுத்தாங்கன்னா, ஒரு டயக்ராம் பார்த்துக்கோங்க, சிக்கன் நெக் காரிடார்னு எங்கேன்னு வரும்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிறது தான் சிக்கன் நெக் காரிடார்னு சொல்லுவாங்க, சிலிகுரி காரிடார்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரோ, அதை கட் பண்ணிட்டாலும் நம்ம நார்த் ஈஸ்ட் கனெக்ஷன் போயிடும். அதனால தான் நம்ம அந்த சிட்டகாங்க மங்களா போர்ட்டில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா தேவையான பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு பங்களாதேஷ் வந்து நமக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியா வந்து மால்டாவோட சைன் பண்ணியிருக்கு மேரிடைம் கார்பரேஷன் டூரிசம் ட்ரைனிங். இதை சைன் பண்ணது வந்து நம்ம வெங்கையா நாயுடு சைன் இருக்காரு. மால்டாவோட பிரசிடென்ட், அது ஒரு கண்ட்ரி, சின்ன கண்ட்ரி, ஐலாண்ட் கண்ட்ரி. அதோட வந்து லூசே, ஐயோ பெரிய பேராக இருக்கே, மேரி லூசே கோலே ராவ் பிரகா, பெரிய பேராக இருந்தால் எக்ஸாமில் வந்தால் கண்டுபிடிச்சலாம். ஸோ கவலையே இல்லை நண்பர்களே. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, இந்தியா ஜெர்மன் வந்து மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட், நம்ம இந்தியாவில் நிறையா இருக்கிறது ஜனத்தொகை இருக்குன்னா ஸ்கில் தான் அதிகமாக இருக்குது. அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜெர்மனியோட கனெக்ஷன் வச்சுருக்கோம். ஜெர்மனின்னா ஆட்டோமொபைல்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்தியன் யூத் எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இ சஹஜ் போர்ட்டல் அப்படின்னா என்ன? செக்யூரிட்டிஸ் கிளியரன்ஸ் ஃபார் பிஸ்னஸ். அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தேவையான கிளியரன்சஸ் எல்லாம் பண்ணுறது தான் இ சஹஜ் போர்ட்டல். இது வந்து தனிப்பட்டவருக்கும் இண்டிவிஜுவலுக்கும் உபயோகமாக இருக்கும், அதுக்கடுத்து என்னென்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் யூஸ் இருக்கும். இது வந்து என்ன மினிஸ்ட்ரி கட்டியில் வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னா அதோட தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதும், அதுக்கடுத்து ப்ரொமோட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும், நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதிகப்படுத்துறதுக்கும், ஸ்டாண்டர்டைஸ் ஃபாஸ்டர் ட்ரான்ஸ்பரண்ட் அண்ட் ஈஸி டு மானிட்டர். அப்படின்னா வேமா வெளிப்படையாக ஒரு ஈஸியாக ஒரு இதை மானிட்டர் பண்ணுறது தான் இ சஹஜ் போர்ட்டல். கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனும் ஒரு 5 ஸ்டேட்டில் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து $3.5 மில்லியன் வந்து அதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி. குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டினா ஃபுட்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஞாபகம். இது காசு வந்து கிராண்டாக கொடுப்பாங்க, அப்படின்னா நம்ம கட்ட தேவையில்ல, டெவலப்மெண்ட்காக கொடுப்பாங்க. இது வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனும் லேண்ட் டிகிரேஷனும் நிலம் அழிக்கப்படுறதுக்கும் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷனும் சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் அப்படின்னா காட்டு வளர்ச்சிக்காக. இன்னொன்று நம்ம இந்தியாவில் சிறு மார்ஜினல் அப்படின்னா சிறு விவசாயிங்க வந்து 82% பேர் இருக்காங்க, சிறு குறு விவசாயிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. யா யா, அடுத்து போவோம். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், யூஎன் ஏஜென்சி டு டிஃபீட் ஹங்கர். அப்படின்னா நம்மளோட பசியை தீர்க்கறதுக்காக ஒரு யூஎன்ல ஆர்கனைசேஷன் இருக்கு. அது என்னன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து இந்த பருவநிலை மாற்றனால வர ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்காக ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்கும், அதான் என்விரான்மெண்ட் ப்ராப்ளம்ஸை. இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இது எதிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா யூஏஎன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் கடியில் தான் வரும். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 16th October 1945 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும்னா ரோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்பஸ் எங்கே இருக்குது, எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டினா இந்த என்விரான்மெண்ட்காக நல்ல நல்ல விஷயம் செய்கிறதுக்காக அவங்க கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுவாங்க மற்ற கவர்மெண்ட்ஸ்க்கு. இது மல்டி எலக்ட்ரா ஃபைனான்சியல் மெக்கானிசம், ஃபைனான்ஷியல்னா காசு கொடுக்குறது. அப்போ ஒரு இடத்துல இருந்து நிறைய கண்ட்ரிஸ்க்கு மல்டி செக்டரல் மல்டி லெட்ரல்னா நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து ஃபண்டாக கொடுப்பாங்க. அதை கொடுப்பாங்க ஒரு சென்டர் வந்து நிறைய கண்ட்ரிஸ்க்கு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்காக ஃபண்ட்ஸ் கொடுக்குறது தான் இந்த குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டியோட வேலையை. அதுக்கடுத்து என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் டு லோக்கல் கம்யூனிட்டிஸ். அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுக்காக சஸ்டைனபிள்னா அடுத்த ஜென்ரேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. இது ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஞாபகம் வச்சுக்கோங்க, 1992 ரியோ எர்த் சமிட்டில் தான் குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டியை சைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமானது ரியோ எர்த் சமிட் வந்து என்விரான்மெண்ட்கான ஃபஸ்ட்டு பெரிய சமிட் தான். சரி, இப்போ ஜிஇஎஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து யூஎஸ் வாஷிங்டனில் இருக்குது. இவங்களோட ஃபோக்கஸ் என்னென்னா பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்சு, இன்டர்நேஷனல் வாட்டர், ஓசோன் டிப்ளேஷனு, லேண்ட் டிகிரேஷனு, பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூஷன்ஸ் இதை ப்ரொவைட் பண்ணுறது தான். இந்தியாவும் மொரக்கோ வந்து வெஸ்ட்டில் இருக்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அவங்களோட ஏர் கனெக்டிவிட்டி நம்ம இந்தியா சைன் பண்ணியிருக்கு. ஏர் கனெக்டிவிட்டினா ஏர்போர்ட் அந்த மாதிரி கனெக்ஷன் சைன் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்தியா பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன். அப்படின்னா நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் பங்களாதேஷோட, அதனால சில்குரி நெக் கொரடால
பைப்லைன்லாம் ஒன்றும் இல்லை, ரிஃபைன் பண்ண டீசல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். எங்கேருக்கு? பங்களாதேஷ்க்கு. இந்தியாவில் இருக்கிற சிலிகுரின்ற இடத்துலருந்து பங்களாதேஷ் இருக்கிற பார்பார் டிபூருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபி, டிபின்னா டியூபர்குலோசிஸ் ஒரே இருமலாக இருக்கும், அது ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் அதிகபட்சமான டிபி வந்து கேசஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, ஸ்பூட்டம் அந்த சாம்பிளை வந்து போஸ்ட் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால், ஸ்பூட்டம் டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு டிபி இருக்கா இல்லையான்னு தெரியும். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு லேட்டாக இருக்கனால, எல்லா இடத்துலையும் டெக்னாலஜி இல்லாதனால இதை போஸ்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பூட்டம்னா ஒன்றும் இல்லை, நம்ம சளி பிடிச்சா வரும் பார்த்தீங்களா, அந்த இதுதான் ஸ்பூட்டம். நெக்ஸ்ட், இதை வந்து டயக்னோஸ், டிபியை டயக்னோஸ் பண்ண போகிறாங்க. இதை ரிவைஸ் நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், இதுதான் இப்போ ரீசெண்டாக ரிவைஸ் பண்ணி டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம். ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, ஒரு போர்ட்டலே தயார் பண்ணியிருந்தாங்க வெப்பில், அப்படின்னா நெட்டில். அதுக்கு பேர் என்னன்னா நிக்ஷை 2.0. நிக்ஷை 2.0னா ரொம்ப ரொம்ப முக்கியம், வேற ஏதாவது ஸ்கீம் நினைச்சிடாதீங்க. அது வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி கடையில் டிபி கண்ட்ரோலுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இது வந்து பெட்டர் யூசர் இன்டர்ஃபேஸ், அப்படின்னா ஜனங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளால இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். இதை தயாரித்தது வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸ். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆப் இந்த மாதிரி கவர்மெண்ட் லான்ச் பண்ணனா, முக்கியமாக அதை தயாரிக்கப்பட்டது வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரில் தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டிபினா என்ன, அது எதனால வருது, அதை நம்ம பார்ப்போம். டிபி வர்றதுக்கான காரணம் வந்து பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பேர் வந்து மைசோ பாக்டீரியம் டூபர்குலோசிஸ். இதுதான் அதை காஸ் பண்ணுற பாக்டீரியா. இது முதல்ல எதை எஃபெக்ட் பண்ணால், நம்ம லங்ஸ் தான் அதிகம் எஃபெக்ட் பண்ணும். இது காற்று மூலியமாக தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இருமி தும்மிட்டு இருந்தோம்னா அது காற்றுல சீந்து காற்றுலேருந்து பக்கத்துவங்க போயிட்டு அங்கேருந்து எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். உலகத்திலேயே ஹெச்ஐவி எய்ட்ஸ் கடுத்து அதிகமாக கொலை பண்ணுற வியாதி எதுனா டிபி தான். அதிகபட்சம் இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் பிளான்லாம் போட்டுருச்சு நண்பர்களே, கவலையே பட தேவையில்ல, டிபியை நம்ம 2025க்குள்ளே எலிமினேட் பண்ணிடுவோம். பார்த்துக்கோங்க 2025. ஏன்னா குவஷன்ஸில் கேட்பாங்க 2020, 2030, 2035 மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் 2025 தான் கவர்மெண்ட் டார்கெட் டிபியை எலிமினேட் பண்ணணும்னு. அதுக்கடுத்து எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரின்னா சிறு குறு தொழிலாளிகளுக்கான ஒரு மினிஸ்ட்ரி. அது வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நியூஸ் லெட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அவங்க சைட்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க என்னென்ன செயல்கள் செய்கிறாங்க, புதுசாக ஏதாவது தயாரிக்கப்படுறாங்களா, ஒரு புது இன்னோவேட் பண்ணுறாங்கன்னா அதை அவங்க சைட்டில் அவங்க ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஆல்ரெடி 50 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இகளில். உத்தியோக ஆதார் மெமரண்டம் போர்ட்டல், இந்த போர்ட்டலில் ஞாபகம் வச்சுக்கோங்க, உத்தியோக ஆதார் அப்படின்னா வேலை வாய்ப்புக்காக எம்எஸ்எம்இ கடியில் வரும். எம்ப்ளாய்மெண்ட் வேறு ஏதாவதுன்னு திங்க் பண்ணாதீங்க, உத்தியோக ஆதார் மெமரண்டம் போர்ட்டல் வந்து எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி கடியில் வரும். அடுத்து நம்ம பார்ப்போம், அடுத்து என்ன இருக்கும், ஓகே பார்க்கலாம் நண்பர்களே. அட்டல் பீமித் வியக்தி கல்யாண் யோஜனா. ஓகே, அட்டல் பீமித் வியக்தி கல்யாண் யோஜனானா என்ன பார்ப்போம். இது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம வேலை ஏதாவது போயிடுச்சுன்னு போங்க, அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு அலவன்ஸாக கொடுப்பாங்க அந்த வேலை செய்கிறவங்களுக்கு. வேலை வாய்ப்பு போகிறதுனா அன்எம்ப்ளாய்மெண்ட்னா முதல்லருந்தே படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இப்போ ஐடி செக்டரில் ஜாப் எல்லாம் லாஸ் ஆகிட்டாங்க. ஏதாவது கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் கம்பெனியில் வேலை செய்யும் போது அந்த வேலை செய்யும் பேட்டர்ன் சேஞ்சிங் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்னால ஜாப் லாஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா அவங்க சடன்னு ரோடு மேலே வந்துடக்கூடாதுல, கஷ்டப்படக்கூடாதுல, அதனால அட்டல் பீமித் வியக்தி கல்யாண் யோஜனாவில் அவங்க காசு கொடுப்பாங்க கொஞ்சம். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948. ஆக்ட்ஸ் எந்த வருஷம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஎஸ்ஐ அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ். இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சோஷியல் செக்யூரிட்டி, பொது நலத்துக்காக தனத்தானே ஃபைனான்ஸ் பண்ணி கொள்கிற ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி சொல்லி, ஒரு இல்லை ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி சொல்லிக்கலாம். இது ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு தான் அது கோஆப்ரேட் பண்ணுறது. இது அட்டானமஸ் கோஆப்ரேஷன் கார்பரேஷன். இது கார்பரேஷன்னா அட்டானமஸ்னால் தன்னைத்தானே செயல்படுத்திக்கொள்ளலாம், அப்படின்னா ஃபண்ட்ஸ் அதே கலெக்ட் பண்ணிக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வரும். இது லாவை ஃபார்ம் பண்ணனால ஸ்டாட்டரி ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஆவியா இந்திரா, இதை தனியாக படிங்க. ஏவியானா என்னது, காற்று நிலை, அப்படின்னா ஏவியானா ஏரோப்ளேனு அந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரானா என்னது, இந்து, ஐஎன்டி ஆர்ஏ, இந்துனா இந்தியா, ஆரியனா ரஷ்யா. ஸோ இந்திரானா இந்தியா ரஷ்யா ஏர்ஃபோர்ஸ் ஜாயிண்ட் எக்ஸசைஸ். எப்பயுமே இந்திரான்ற ஒரு எக்ஸசைஸ் வந்துச்சுன்னா அது இந்துனா இந்தியா, ஆரியனா ரஷ்யா. இது வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ், ஏர்ஃபோர்ஸ் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எங்கே நடக்கப்பட்டுச்சுன்னா லிபெட்ஸ் ரஷ்யாவில் இது நடத்தப்பட்டாங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக நடந்தது, அடுத்து நடக்க போகிறது வந்து ஜோத்பூர்ன்ற ராஜஸ்தான் நடக்கும். பை ஆனுவலி அப்படின்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு வாட்டி நடக்கும்.
ஐஏஇஏ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அட்டாமிக் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜியை சேஃபாக யூஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனு. இது வந்து யூஎன் கடியில் தான் வரும். இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து வியன்னா ஆஸ்திரியாவில் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, இது அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் 1947 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இது வந்து இந்தியா, இதில் நியூஸ் இருக்குதுன்னா இந்தியா வந்து 4 ரியாக்டர்ஸ் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வந்து ஐஏஇஏ சேஃப்கார்ட்ஸ் வச்சுருக்கோம்னா, ஓ நம்மளோட நியூக்ளியர் ரேட்ஸ் ரொம்ப பாதுகாப்பு பாதுகாப்போடு இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னு அவங்களோட சேஃப் கார்ட்ஸில் வச்சிருச்சு. ஐஏஏ ரிப்போர்ட்ஸ் யார்கிட்ட சப்மிட் பண்ணால், யூஎன்ஜிஏ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியும் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலும், இவங்க ரெண்டு பேருக்கு தான் சப்மிட் பண்ணோம். இப்போ ட்ரிப், ட்ரிப்னா என்னது, துளி துளியாய் வடியும் தண்ணி மலை போல். ஓகே, இப்போ பார்ப்போம். டேம் ரீஹபிலிட்டேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட், டேம் வந்து அதை புதுப்பிக்கப்படுறதும் அதோட ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் இருக்கிறது தான் டேம் ரீஹபிலிட்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா பழைய அடிப்படிச்சுன்னா டேம் டேமேஜ்லான்னு பார்ப்போம்ல, அதனால் இப்போ இதோட சேஃப்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, ஒரு டேமோட சேஃப்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண 198 டேம்ஸ் அவங்க பண்ண போகிறாங்க ஏழு ஸ்டேட்டில். இதில் அதிகபட்சமான டேம்ஸ் வந்து 48-50 தமிழ்நாட்டில் தான் அதை அவங்க ரீஜன் அவுட் பண்ண போகிறாங்க. இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்த்னிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராஜெக்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக மேனேஜ் பண்ணி ஹையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் டேம் ட்ரிப். அதை பார்த்துக்கோங்க, ட்ரிப்புன்னா எதுக்கு இருக்குன்னு. ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து டெல்லும் டாடா ட்ரஸ்ட்டையும் ஒரு சைன் பண்ணி பார்ட்னர் பண்ணிக்கிறாங்க. எதுக்குன்னா, டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ், இப்போ அப்படின்னா ஃபோனு நெட்டு இதெல்லாம் வந்துருச்சு இல்லை, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹெல்த் கேர் சொல்யூஷன், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்ன, நான் கம்யூனிகபிள், கம்யூனிகபிள்னா டக்கு டக்குன்னு பரவக்கூடிய வியாதி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வைன் ஃப்ளூ இந்த மாதிரினா ஒரு ஒருத்தருக்கு பரவிடும். சுகர் பிபிஎல்லாம் பரவுமா, பரவ கேன்சர் இதெல்லாம் ஒருத்தருக்கு வந்து அவங்க இருக்கும். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஓரல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், சர்விக்கல் கேன்சர், பி அதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாத்துக்கும் வந்துடுது, அது பரவாட்டியும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் இருந்துருது, அதுதான் அந்த டிசீஸ். இது வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி கைடன்ஸ் கொடுக்குறது. இது வந்து இந்தியாவிலே பெரிய ஸ்கீம் வந்து ஆயுஷ்மான் பாரத், அந்த ஸ்கீம் கடையில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் ஸ்கீம். இன்னும் நிறையா இருக்குது ஆயுஷ்மான் பாரத், நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் எக்ஸ்போ சென்டர் ஐஐசிசி, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய மால்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரே மாலில் போனால் எல்லா ரகமான கடையும் கிடைக்கும் நம்மகிட்ட, ஃபுட்டு இருந்து பர்ச்சேஸ் இருந்து தியேட்டர் இருந்து எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து டெல்லியில் ஒரு இது காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இன்டிகிரேட்டட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா எக்ஸிபிஷன் ஹாலும் கன்வென்ஷன் சென்டர்ஸும் எக்ஸிபிஷனும் அதுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் அப்படின்னா ஹோட்டல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய மால் மாதிரி கவர்மெண்ட் கட்டுது, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் எக்ஸ்போ சென்டர் ஐஐசிசின்னு, அது நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து ஃபுல்லி கவர்மெண்ட் ஓன் கம்பெனி. இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன், டிப்பு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதனால் என்னென்னா 5 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து க்ரீன் பில்டிங் பிரின்சிபல்ஸ், க்ரீன் பில்டிங் பிரின்சிபல்ஸ்னால் அந்த என்னென்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் கம்மி பண்ணுறதும், டெக்னாலஜிக்கலி ரொம்ப அப்கிரேட்லேயே இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து க்ரீன் பில்டிங், இந்தியன் க்ரீன் பில்டிங் கவுன்சில் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சைபர் கிரைம் ப்ரிவென்ஷன் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் போர்ட்டல் அப்படின்னு ஒன்றும் இல்லை, வெப் போர்ட்டல் www.cybercrime.gov.com. இது வந்து சைபர் கிரைம், சைபர் கிரைம்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இருக்கிறது, பொம்பளை பிள்ளைங்களையும் இன்னும் குழந்தைங்களையும் ஆபாசமான படங்கள் காட்டுறதும், ஆபாசமாக ஏதாவது மெசேஜ் பண்ணுறோம், இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதும் ஒரு பேர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்கில் வரும். இது வந்து சிட்டிசன்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஃபீமேல் ஒரு பொண்ணு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலான்னா அந்த வெப் போர்ட்டல் www.cybercrime.gov.in போயிட்டு அவங்க யாருன்னு சொல்லாமலே யார் அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோவில் ஸ்டோர் ஆகி டேட்டா ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 1793 ஐடி ஆக்ட் கடியில் தான் இதை புக் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்போ ஆன்லைனில் யாராவது குடும்பப்படுத்துகிறாங்கன்னா சேஃபாக இருந்துக்கணும், இதை ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இப்போல்லாம் அதிகமாக ரைஸ் ஆகுது வந்து சைபர் கிரைம், நேராக டார்ச்சர் பண்ணுறதை விட்டு இப்போ ஆன்லைனில் டார்ச்சர் அதிகமாகிட்டே இருக்கு நம்பரிலே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஓகே இந்த டேட்டாலாம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோவில் ஸ்டோர் ஆகும். ஞாபகம், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ வந்து எல்லா தரப்பட்ட கிரைமையும் டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸும் இஸ்ரோவும் ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இன்டிகிரேட்டட் கண்ட்ரோல் ரூம் ஃபார் எமர்ஜென்சிஸ் ஃபண்ட், திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா இஸ்ரோட்ட நம்ம ஹோம் அஃபேர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா சுனாமி வந்துச்சு, இந்த மாதிரி டேஞ்சரான வந்துச்சு, ரீசெண்டாக இந்தோனேஷியா கிட்ட சுனாமி வந்துச்சு, நம்ம இந்தியா வான் பண்ணிச்சிங்க ஆனாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா ஒரு நேர வேலை அந்த சுனாமிக்கு. இந்த மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும், இன்டர்னல் செக்யூரிட்டினா வெளிநாட்டுலேருந்து யாராவது இந்தியாவுக்குள்ள
வந்துட்டாங்கன்னா அதை செக் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து கண்ட்ரோல் ரூம் வந்து இஸ்ரோட்ட ஹோம் ஆஃபீஸ் சைன் பண்ணியிருக்கீங்க. அங்கே தான் சேட்டலைட் மானிட்டரிங் எப்பயுமே இருக்கும்ல. அது வந்து என்னன்னா ரியல் டைம் பேசிஸ்னா அப்பப்போ நடக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது. ஸ்ட்ராட்டஜிக்கல்னா ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவ் ஏரியாஸையும் ஒரு சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதும் கமாண்ட் பண்ணுறதும் முதலே ப்ரிப்பேர்டாக ரெஸ்பான்சிவாக இருக்கிறதும். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னா ஒன்றும் இல்லை, தென்னிந்தியாவில் ஹிந்தியை பிரச்சாரம் பண்ணணும். இதுக்கு எதிர்த்து தான் நம்ம நிறைய டிராவல் கூட்டங்கள்லாம் ஆரம்பித்து பிரச்சனை நிறையா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. முன்ன காலத்தில் இப்போ இல்லை, ஹிந்தியோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் தெரிய வந்துருச்சு. சென்டனரி செலிப்ரேஷன் அப்படின்னா 100 வருட கொண்டாட்டம் செலிப்ரேட் பண்ணுறது. 1918 காந்தியும் ஆனி பெசண்ட்டும் ஒரு நேஷனல் ஸ்ட்ரகிளே நமக்கு நார்த் இந்தியாவில் தனியாக சவுத் இந்தியா தனியாக நடந்துச்சு. எல்லாமே சேர்ந்து இந்தியாவுக்கான ஸ்ட்ரகிள் வரணும்னு அவங்க ஹிந்தியை சவுத் இந்தியாவில் பரப்பணுன்றக்காக இதை 1918 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நேஷன் அப்படின்னு ஒரு நேஷன் கான் லாங்குவேஜ்னு ஒரு நேஷனை ஒருங்கிணைக்கணுன்றதுக்காக தான் ஹிந்தியை ஒரு ஸ்ப்ரெட் பண்ண பார்த்துருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சென்னையில் தான் இருக்குது. இதோட மெயின் எய்ம் வந்து ஹிந்தி லிட்ரஸி அண்ட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங். அப்போ நான் ஹிந்தி பேசாதவங்களுக்கு ஹிந்தியை பேச வைக்கணும், ஹிந்தியை பரப்பணும். இதுதான் அவங்களோட முக்கியமான கண்ணோட்டமாக இருந்துச்சு. அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா நேஷனல் டேட்டாபேஸ் ஆன் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ். அப்படின்னா செக்ஷுவல் அஃபெண்ட் பண்ணி அவங்க கன்விக்ட் ஆனாங்கன்னா ஹோம் அஃபேர்ஸ் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கடியில் தான் இந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 8 கண்ட்ரி இந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்குது. யூஎஸ், கனடா இந்த மாதிரி யூகே இந்த மாதிரி கனடாலாம் யாராவது செக்ஷுவல் கிரைம் பண்ணாங்கன்னா அவங்களோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணாங்க. இது வந்து எதுக்குன்னா நேஷனல் மிஷன் ஃபார் சேஃப்டி ஆஃப் உமன். அப்படின்னா பெண்களின் பாதுகாப்புக்காக இந்த டேட்டா பேஸ் ஒரு வாட்டி கிரைம் பண்ணவங்க டேட்டானா என்னென்ன கிரைம்னா ரேப்பு, கேங் ரேப்பு, பாஸ்கோனா சைல்டு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஈவ்டீசிங்கு இதெல்லாம் 2005 இப்போ வரைக்கும் இருக்கிற டேட்டா வந்து இங்கே கிளியராக இருக்கு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. 2005 இப்போ வரைக்கும் இருக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா அவங்க பேர், அட்ரஸு, ஃபோட்டோகிராஃபு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, டிஎன்ஏ, ஆதார் கார்டு, பேன் கார்டு மொத்தத்தில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்பயாவது கிரைம் பண்ணி கன்விக்ட் ஆனீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருந்துவாங்க. அவங்களோட எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ 4.4 lakh மெம்பர்ஸை என்ட்ரிஸு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இது ஒரு சீக்வென்ஷாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு மாடரேட்டாக க்ரைம் பண்ணான்னா 25 அவனோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. சின்ன சின்ன க்ரைம் பண்ணான்னா அவனோட டேட்டா வந்து 15 ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே கொடூரமான செயல் செய்தான்றால் அப்படின்னா என்ன கொடூரமானா கேங் ரேப் பண்ணுறதும் ரேப் பண்ணுறதும் இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் ரொம்ப கொடூரமாக க்ரைம் ஒரு க்ரைம் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா லைஃப் டைம் அவங்களோட கடை ஜாவிதம் ஐயோ கொடூரமானவங்கன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா. பிரதான மந்திரினா நம்ம பிரைம் மினிஸ்டர், ஜன்னா ஜனங்க, ஆரோக்கியனா ஹெல்த். இது வந்து உலகத்திலேயே பெரிய ஹெல்த் கேர் ஸ்கீம். பெரிய ஹெல்த் கேர் ஸ்கீம்னா ஆயுஷ்மான் பாரத் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, அது கடியில் வர ஸ்கீம் தான் இது. இது வந்து ராஞ்சி ஜார்க்கண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. வருடாந்திரம் வந்து 5 லட்சம் வர செலவுக்கு கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் ஹெல்த். இது வந்து 10.7 கோடி மக்கள் குடும்பங்களை கவர் பண்ணுது. 50 கோடி மக்கள்கிட்ட இந்த ஸ்கீம்கள் கவர் பண்ண 50 கோடி மக்கள் நான் பார்த்துக்கோங்க. யூரோப்பில் இருக்கிற 27-28 கண்ட்ரியோட மொத்த ஜனத்தொகை கட்டியும் அதிகம். அவ்வளோ பற்றியும் நம்ம ஒரே ஸ்கீமில் கண்ட்ரோல் பண்ணுறோம். இது வந்து 25 செப்டம்பரில் லான்ச் பண்ணுங்க. ஏன் 25 செப்டம்பர்? ஏன்னா தீன் தயாள் உபாத்யாயா அன்னி தான் பிறந்துட்டானா, அந்த ஞாபகம் நம்ம கவர்மெண்ட் வந்து பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய ஸ்கீம் யோஜனாவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஎம்ஜிஏஒய் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய ஸ்கீம்னா என்னது, இதை எப்படி யாருக்கு கொடுக்கணும்னு கண்டுபிடிப்பாங்க. இது வந்து யார் ரீச் பண்ணோன்னா சோசியல் எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ்னு ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம் SECC-னு. அந்த எடுத்த சென்சஸை வச்சு அவங்க டேட்டா வந்து 2011 எடுத்தது. நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஃபியூச்சரில் ஓபிசி டேட்டா எடுக்க போகிறாங்கன்னு சென்சஸ்னு 2021. இப்போ வந்து நேஷனல் ஹெல்த் ஏஜென்சி தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சி. ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும், மத்திய அரசாங்க லெவலில் வந்து நேஷனல் ஹெல்த் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் பண்ணும். ஆக்சுவலி இதில் வந்து 13,000 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸும் கவர் பண்ணுறாங்க. இதில் ஃபண்டு வந்து 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், மிச்ச காசு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுக்கணும். இந்தியா நேபாள் பார்டர் வந்து சர்வே எடுக்க போகிறாங்க. அதுக்கு வந்து சேட்டலைட் இமேஜ் யூஸ் பண்ணி சர்வே எடுக்க போகிறாங்களாம். 1,758 கிலோமீட்டர் தான் இந்தியா நேபாள் பார்டரு. அது வந்து உத்தரகாண்ட், யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் இந்த 5 ஸ்டேட் தான் நேபாள் பார்டரில் இருக்கிற ஸ்டேட்ஸ். ஞாபகம் சீக்வன்ஷலாக வெஸ்ட்டுந்து ஈஸ்ட் வர, ஈஸ்ட்டுந்து வெஸ்ட் வர ஞாபகம் உத்தரகாண்ட், யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். இந்தியா நேபாள் வந்து ஓப்பன் பவுண்ட்ரி. அப்படின்னா நம்ம எப்படி பக்க ஸ்டேட்டுக்குள்ளே நேராக போயிடலாம், அந்த மாதிரி நேபாளக்காரங்க வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே நேராக வந்துடலாம்.
ஸோ அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா எதுவுமே தேவையில்லை இந்தியாக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ அவங்க டைரெக்டாக வந்து போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பார்டரை யார் கார்ட் பண்ணுறாங்க? சசாஸ்திர சீமா பல். இதே மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான்ல பிஎஸ்எஃப் கார்ட் பண்ணுறது, இந்தியா சைனா இந்தியோ டிபெட்டன் ஃபோர்ஸு கார்ட் பண்ணுறது, நார்த் ஈஸ்டில் அசாம் ரைஃபிள்ஸ் கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேறு வேறு பார்டரில் வேறு வேறு ஆர்மி பெட்டாலியன்ஸ் கார்ட் பண்ணுது. அது என்னன்னு கமெண்ட்டில் நீங்கள் போடவும் அதனால் நிறையா பேருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், நீங்களும் ஸ்டடி பண்ணலாம். நேஷ்னல் இ விதான் அப்ளிகேஷன் பாருங்க நண்பர்களே, நேஷ்னல் இ விதான் அப்ளிகேஷனா என்ன? இ விதான்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ பார்லிமெண்ட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து பேப்பர்லெஸ்ஸாக ஆன்லைனில் பண்ணோம், ஒரு நேஷனல் லெவலில் ஓரியன்டேஷன் பண்ணோம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ்னு நான் பண்ணால் பாராளுமன்ற செயல்கள் மினிஸ்ட்ரி கடையில் தான் வரும். அவங்க வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும், அக்கௌண்டபிள் ஆகணும், எல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், பேப்பர்லெஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அப்படின்னா எல்லாம் பாராளுமன்றத்தில் எல்லாத்தையுமே பேப்பரை வச்சுட்டு பிடிச்சிட்டு நிற்பாங்க, அதெல்லாம் விட்டு எல்லாருக்கும் டேப் கொடுக்க போகிறாங்க, எல்லாம் டிஜிட்டலாகவே பண்ணணும், நமக்கு பேப்பர் படிக்கிறதே கஷ்டம், டிஜிட்டல் என்ன ஆப்ரேட் பண்ண போகிறாங்களோ பரவாயில்ல பார்ப்போம். இது வந்து நாளுக்கு நாள் ஒரு பார்லிமெண்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னு அவங்க ஸ்டடி பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து இதை டெவலப் பண்ண வந்து கிளவுட் மேகராஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சென்ட்ரல் நம்ம கவர்மெண்ட் வந்து மேகராஜ்னு ஒன்று டெவலப் பண்ணுறாங்க, அது கிளவுடு அப்படின்னா ஸ்டோரேஜ்க்காக நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அந்த கிளவுடில் தான் ரன் ஆகும், கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஒன் பாயிண்ட் சொல்யூஷன். இன்னொன்று, நேஷ்னல் இ விதான் அப்ளிகேஷன் எதுக்குன்னா, ஒரு நேஷன் ஒரு அப்ளிகேஷன், ஒரே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் டேட்டாவை எடுத்துக்கலாம். இது வந்து யூனிஃபார்மிட்டி ஆஃப் டேட்டா பேஸ். அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் வந்து யூனிஃபார்மாக கண்ட்ரி முழுக்க கிடைக்கக்கூடும். இந்த சர்வீசஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்பகத்தன்மை, எஃபிஷியன்சி, நல்லா பக்காவாக ஒர்க் பண்ணும், ட்ரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டிக்காக. ஸ்வதேஷ் தர்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, ஸ்வதேஷ் தர்ஷன்னா என்னன்னு. ஆல்ரெடி இன்னொரு டூ சர்க்கியூட்ஸ் வந்து டெவலப் பண்ண போறாங்களா இந்தியன் கவர்மெண்ட், கோஸ்டல் சர்க்கியூட்ஸ். ஏபியில நம்ம பக்கத்தில் தான் நெல்லூர் டேங்க், ஓகே டேங்க்ல நெல்லூர் டேங்க்னா நெல்லூர்ல இருக்கிற புலிகேட்லேக்கும் நெல்லூர் டேங்க்கும் ஸ்டடி பண்ண போறாங்க. ரெண்டு நெல்லூரும் காக்கிநாட போட்டு ரெண்டே டெவலப் பண்ணுவாங்க. நெல்லூர்ல என்ன இருக்குன்னா, நேலப்பட்டு பேர்ட் சாங்சுரி இருக்கு, பறவைகள் நேலப்பட்டு பறவைகள் சரணாலயம். அதே மாதிரி காக்கிநாடா போர்ட்கிட்ட வந்து கொரிங்கா வைல்ட் சேஞ்சுரி இருக்கு, ஹோப் ஐலாண்டும் அங்கே தான் இருக்கு. இது ரெண்டையும் டெவலப் பண்ண போறாங்க. ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அப்படின்னா, நம்ம வாழ்றதுக்கான எல்லா தேவையான செயல்கள் இருக்கா இல்லையான்னு. இதை வந்து ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. இது வந்து அம்ருத் ஸ்கீம் கீழே வரும். அம்ருத் ஸ்கீம்னா நல்லா பார்த்துச்சுக்கோங்க, அட்டல் மிஷன் ஃபார் ரிஜெனரேஷன் ஆஃப் அர்பன் ரெனோவேஷன். என்ன அப்படின்னா, சிட்டிஸை டெவலப் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். இது ஒரு அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீமு. ஓகே, இப்போ பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுச்சுவேஷன், சீவேஜ், வாட்டர் எக்ஸட்ரா குவாலிட்டிஸ். ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங், அர்பன் அஃபேர்ஸ் விடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா யார் விடுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துச்சுக்கோங்க. ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங்கும் அர்பன் அஃபேர்ஸும். இது ஜூன் 2018 லிவபிலிட்டி தான். நம்ம வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன தேவை, ஒரு சர்வதேச அளவில் பெஞ்ச் மார்க் வச்சு அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னா, சர்வதேச அளவில் ட்ரேட்மார்க் வச்சுருக்காங்க, ஆனால் என்னென்ன தேவைன்னா கவர்னன்ஸ், அதுக்கடுத்து சோஷியல்னா எஜுகேஷன், ஹெல்த், செக்யூரிட்டி, ஐடென்டிட்டி, இது அதுக்கடுத்து எக்கனாமிக்காக என்னென்ன தேவை, ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னா தண்ணி, வேஸ்ட் பொல்யூஷனு, ஹவுசிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றத பார்க்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜோனல் கவுன்சில்ஸ். ஜோனல் கவுன்சில்ஸ்னா ஒரு ஒரு இந்தியாவை ஒரு 6 ஜோனாக பிரிச்சுட்டு அந்த 6 ஜோனையும் டெவலப் பண்ண பார்ப்பாங்க. அது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஜோனல் கவுன்சில்ஸ் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. எப்படின்னா ஒரு வாட்டி பாருங்க, இது வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 ஃபார்ம் பண்ணிருக்கு. நான் கான்ஸ்டியூஷனல் கான்ஸ்டியூஷன், ஆனால் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஏன்னா லாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு ஒன்று இருக்கு, அது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி. ஜோனல் கவுன்சிலுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னா ரெண்டு ஸ்டேட் சேர்ந்து அதோட டெவலப்மெண்ட்காக ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணும், இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகே, ஜோனல் கவுன்சில்ஸ்னா என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஜோனல் கவுன்சில் பார்ப்போம். என்னன்னா, நார்த்தனு, சென்ட்ரலு, ஈஸ்டர்னு, வெஸ்டர்னு, சவுத் சென்ட்ரல், சாரி சதர்ன். இதுதான் 5 ஜோனல் கவுன்சில்ஸும். ஆனால் நான் 6 சொன்னேனே, 6 ஜோனல் கவுன்சில் என்னவா இருக்கும்? அது வந்து 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்லாம் ஃபார்ம் பண்ண நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். இது தனியாக ஒரு ஆக்ட் மூலமாக ஸ்டாச்சுட்டரி பாடியாக 1972 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1972 நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட்னு ஒரு இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கோஆர்டினேட்டிவ் எஃபர்ட் ஃபோர்ஸ் சரி அதான். இவங்க என்னென்னா, எல்லாரும் சேர்ந்து
ஒரேடியா எக்கனாமிக்கும் சோசியல் பொது நலமும் பொருளாதாரமும் நல்லா டெவலப் பண்ணணுன்றக்காக ஒரு ஃபார்மேஷன். இதோட கண்டென்ட் பாருங்கள், சேர் பர்சன் எப்பவுமே எல்லா ஜோனல் கவுன்சிலுக்கும் சேர் பர்சன் யாருன்னா ஹோம் மினிஸ்டர் தான். வைஸ் சேர்மன் மட்டும் அந்த ஜோனல் கவுன்சில் இருக்கிற சிஎம்ஸ் வருவாங்க. நார்த்தன்னா நார்த்தனில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் சேர்ந்து சிஎம் வருவாங்க. அவங்க ரொட்டேஷனல் பேசிஸ் என்னன்னா ஒருத்தர் வைஸ் சேர்மனாக இருப்பாங்க கொஞ்ச நாள், ஒரு மாதம் அதுக்கடுத்த மாதம் இன்னொருத்தர், அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒருத்தர் சேர்மனாக மாறிக்கிட்டே வருவாங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டும் அந்த ரெண்டு சில ஸ்டேட்ஸ்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதும் ஓவரால் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்து போராடுறதும் அவங்க செய்கிற செயல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து ஓகே 25th செப்டம்பர் வந்து அந்தோத்யா திவாஸ்ன்னு நம்ம கொண்டாடுறோம். அம்மன்ல பிஜேபி கவர்மெண்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு அந்தோத்யா திவாஸ்னா யாருன்னு இல்லை, நம்ம அப்பன் பண்டிட் தீன்தயாளான் உபாத்யாயா வந்து பிறந்திருக்காராம். அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுனால அதை ஒரு அந்தோத்யா திவாஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க அந்தோத்யா திவாஸ் எங்கேயாவது கேட்டாங்கன்னா அது 25th செப்டம்பர். டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இவர் யார் தி பண்டிட் தீன்தயாளை பற்றி, எங்கே பார்த்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் வராரு. இவர் ஒன்றும் இல்லைங்க, ஃபிலாசபர், ஹிஸ்டீரியன், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். இவர் வந்து ஜன்சங், இந்த பிஜேபி ஸ்டார்டிங் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஜன்சங் தான், அதோட லீடராக இருந்திருக்காரு. இவர் வந்து கேபிட்டலிசமும் எதிர்ப்பவர், கம்யூனிசமும் எதிர்ப்பார், அப்படின்னா நடுநிலையாக போகணுங்க அப்படின்னு சொல்கிறவர். அதிகமாக வந்து சுவதேசியம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும்னா சிறு குறு தொழிலாளிகளை ப்ரமோட் பண்ணுறாரு. இவர் வீக்லி வந்து வாரத்துக்கு ஒரு வந்து லான்ச் பண்ணியிருந்தார் பஞ்சாக்னியா. அதுக்கடுத்து டெய்லி பேப்பர் வந்து சுவதேஷன் லான்ச் பண்ணியிருக்காரு, அப்போ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கடுத்து இப்போ மாதாந்திர மேகசின்ஸ் வந்து ராஷ்டிர தர்மான்ற மாதாந்திர மேகசின் லான்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ அதிகமாக இவரை பார்த்துட்டு இருக்கோம், இவரை பற்றி எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். சந்திரகுப்த மௌரியான்ற ஒரு புக்கை ஹிந்தியில் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து பயோகிராஃபி சங்கராச்சாரியாவோட சுய சரித்திரத்தை எழுதியிருக்காரு பயோகிராஃபியை. NDRF அப்படின்னா என்ன, டு ரேஸ் 4 more battalions அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், எப்பயாவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து டிசாஸ்டருக்கு வந்து வந்து NDRF ஆல்ரெடி 12 battalion இருக்குது, இப்போ இன்னொரு 4 battalion இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த 4 battalions எங்கெங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் டெல்லி, இங்கெல்லாம் வந்து அவங்க 4 battalionஸை ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அவங்க என்னென்னா ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 2006 அது எந்த ஆக்ட் கடினா, த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், DMA டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 பாஸ் பண்ணி 2006 அது இம்ப்ளிமெண்ட். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூடெல்லி. ஏன் அப்போ தான் 2005 பண்ணாங்க, 2005 திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணணும்னா 2004 தான் நமக்கு சுனாமி வந்துச்சு, அதுக்கடுத்து நம்ம தயார் நிலையில் இருக்கணும்னு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸும் காம்பேட் ரூல்ஸும் அதுக்கு பண்ணுவாங்க. இந்த மெயின் அத்தாரிட்டி வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்குது. இப்போ வந்து இம்போர்ட் டியூட்டி, நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற 19 நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ்க்கு வந்து இறக்குமதி டியூட்டி வந்து அதிகமாக்கப்பட்டிருக்கு. ஏன், வெளிநாட்டிலேருந்து வர்ற பொருளில் அத்தியாவசியம் இல்லாத பொருள், நான் எசென்ஷியல்னா அத்தியாவசியம், அத்தியாவசியம் இல்லாத பொருள்னா அவசிய பொருள்னா என்ன, அத்தியாவசியம்னா ஒன்றும் இல்லை, அத்தியாவசியம்னா அந்த ஃபார் ஏசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் இல்லாட்டியும் நம்மளால் வாழ முடியாது, அதான் அத்தியாவசியம். ரொம்ப எசென்ஷியல் ஃபுட்ஸ்னால் ரொம்ப முக்கியமானது ஃபுட்டு, அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ்லாம் எதுக்குன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து அதிகம் காசு இந்தியாவுக்கு, நம்ம அதிகம் பொருள் வாங்கிட்டு வரணும், இந்தியாவிலேருந்து காசு வெளியே போயிட்டே இருக்கும், அப்போ நம்மளோட பொருளாதாரம் கீழே வந்து இருக்கும். நம்ம கரன்சி வேல்யூ இப்போ தான் பார்த்துருக்கோம்ல, 70 தாண்டி போய்கிட்டே இருக்குது. ஏன்னா US டாலருக்கு நம்ம இந்தியாவோட கரன்சி வந்து 70 தாண்டி போயிடுச்சு, பெட்ரோல் விலையும் கூட்டிகிட்டு இருக்குது, நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டும் அதிகமாகிட்டு இருக்குது. இதை நேரோ பண்ணுறதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் இம்போர்ட் டியூட்டி, எப்போ இம்போர்ட் டியூட்டி கூட்டுறீங்களோ நம்ம வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு 10 ரூபா டேக்ஸ் போட்டோம்னா இப்போ 20 ரூபா டேக்ஸ் போடுவாங்க. 20 ரூபா டேக்ஸ் போட்டோன்னா வாங்குறவங்க குறைவாங்க, ரேட்டு கூடும் வெளிநாட்டில் இருக்கிற பொருளை, ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் இருக்கிற பொருளை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரப்படும், இந்தியாவில் தயாரிப்பு அதிகமாக்கப்படும். ஸோ இந்தியாவோட கரன்சி வேல்யூ கூடும். ஸோ அதனால் சர்வதேச அளவில் நல்ல நல்ல நிலைமைக்கு வரும். GSTN அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் என்டிட்டி, ஒன்றும் இல்லைங்க. ஜிஎஸ்டி என்னன்னா ஜிஎஸ்டி நெட்ஒர்க் வந்து 49% சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓன் பண்ணியிருக்கு, மிச்சம் 51% வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் ஓன் பண்ணியிருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் என்டிட்டி இல்லை. இப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, அது இன்ட்ரடியூஸ் பண்ணதை எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஐடி பேஸும் தேவை, அதுக்கு தான் ஜிஎஸ்டிஎன். அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சி மாதிரி. இது வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் என்டிட்டி இல்லை. இப்போ வந்து எல்லா ஸ்டேக்கையும் கவர்மெண்ட் வாங்கிட்டு இதை கவர்மெண்ட் என்டிட்டியாக மாற்றிடுச்சு. இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட், அப்படின்னா
இது ப்ராஃபிட்காக செயல்படுத்துறது இல்லை, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நான் கவர்மெண்ட் ப்ரைவேட் கம்பெனியாக 2013 ஆரம்பிச்சு போட்டிருக்காங்க. இது வந்து முக்கியமானது வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, யூபிஎஸ்சியில் 28 செப்டம்பரில் கேள்வியாக கேட்கப்பட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செப்டம்பர் 25 26 கரண்ட் அஃபேர்ஸ், 28 எக்ஸாம்லேயே இது கேட்கப்பட்டாங்க மெயின்ஸ்லேயே. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இது வந்து 60 ப்ராஜெக்ட் வந்து பார்டரில் டெவலப் பண்ண போகிறாங்க, 8000 கோடியில் 111 டிஸ்ட்ரிக்ட்ஸை டெவலப் பண்ண போகிறாங்க, 17 ஸ்டேட்ஸ். எதுக்குன்னா பார்டர் கண்ட்ரிஸ் எப்பவுமே அடுத்த கண்ட்ரிக்கு அலைனாக இருக்கிறதுனால அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நம்ம கம்யூனிகேட் ஆகிறாங்க. ஸோ அதனால் பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மேனேஜ்மெண்ட்டும் டெவலப் பண்ணணும். அப்போ தான் அவங்க நம்ம இந்தியாவோட அலைனேஷன் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா நார்த் ஈஸ்ட் தான் ஒரு மேஜர் எக்ஸாம்பிள். சைனாலாம் உள்ளே வந்து எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம இந்தியா கனெக்ஷன் டெவலப் பண்ணி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண தான் இந்தியாவோட அலைன்மெண்ட் அதிகமாக இருக்கும். என்னென்னா ரோடு, ஸ்கூலு, பிஹெச்சினா பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் ஹெல்த் சர்வீசஸ், ப்ரைமரி ஹெல்த் சர்வீசஸ், அப்படின்னா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸு, டூரிசமும் பார்டர் டூரிசமும், கிளீன்லினஸும், ஸ்போர்ட்ஸு, குடிதண்ணி, ஸ்கில்ஸு, எல்லாத்தையுமே வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு மல்டி ஸ்கில் பார்க். அப்படின்னா மொத மொதல் மல்டி ஸ்கில் பார்க்குன்னு மத்திய பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நிறையா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இதுக்கு ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. $150 மில்லியன் வந்து இதுக்கு பணமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து குளோபல் ஸ்கில்ஸ் பார்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ஜனத்தொகை அதிகமாக இருக்குது ஆனால் அவங்களோட திறமைகள் கம்மியாக இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் அவங்களோட திறமை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த பார்க். இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபெசிலிட்டிஸும் குவாலிட்டிஸும் டெவலப் பண்ணி அவங்கள வொக்கேஷனல் எஜுகேஷனும் ஸ்கில்ஸு, எஜுகேஷன், ஒர்க் ஃபோர்ஸு, லேபர் மார்க்கெட்டு, என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் அக்மார்க். அக்மார்க்னா என்ன அதை பிரித்து படிக்க பாருங்கள். ஒரு அக்மார்க் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுப்போம். அக்னா அக்ரிகல்ச்சரு, மார்க்னா என்னது மார்க்கெட்டிங். ஸோ எல்லாம் ஒரு மார்க் அப்படின்னா மார்க்கெட்டைசேஷன். அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு சைன் பண்ணுறோம், குவாலிட்டி செக்கிங்னா அக்மார்க். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் கடியில் வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் யார், மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாருன்னா ராதாமோகன் சிங். இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வந்து நியமிச்சிருவாங்க, இந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும்னு. அந்த ஸ்டாண்டர்டை அப்ரூவ் பண்ணுறது யாருன்னா டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 1935 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஃப்ரீடம் முன்னாடியே ஒரு ப்ராடக்டை வந்து வேல்யூ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்து சட்டங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அக்ரிகல்ச்சர்னா விவசாயம் துவாரா யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதை கிரேட் பண்ணோம் மார்க்கெட்டில். கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1937 பண்ணியிருக்காங்க. இதை திருப்பி அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி மாற்றங்கள் செய்யப்படணும். 1986 205 கமோடிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ், பல்சஸ், வெஜிடபிள் ஆயில்ஸ், ஃப்ரூட்ஸ், வெர்மிசிலின்னா இந்த சேமியா எல்லாமே எல்லாத்தையும் குவாலிட்டி செக் பண்ணி ஓகே இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு செக் பண்ணி அதை அக்மார்க் முத்திரைகள், நம்ம அந்த பெருமை கேள்விப்பட்டிருக்கோம், அக்மார்க் முத்திரைகள் செய்யப்பட்ட ப்ராடக்ட் டிவி விளம்பரம் எங்கனாலாம் பார்ப்போம். அது அக்கடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஆல்ரெடி உலகத்தில் SDGன்னு 2030 இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு நம்ம யூஎன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 17 SDGs இருக்குது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு இந்தியாவில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீத்தி ஆயோகம் யூஎன்னும் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது வந்து இது என்னென்ன செய்யணும்னா கமிட்மெண்ட்டும் எஃபர்ட்ஸும் சேர்த்து இந்தியாவில் டெவலப்மெண்ட் நடக்குது. ஓகே, இப்போ லோக்பால் சர்ச் கமிட்டி. லோக்பால் சர்ச் கமிட்டி வந்து 8 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி என்னன்னா எஸ்சி ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ரஞ்சனா பிரகாஷ் தேசாய், இவங்க தான் ஹெட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, லோக்பால் ஆக்ட் வந்து 2013 பாஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடின்னா என்ன, கான்ஸ்டியூஷன் பாடி என்ன. கான்ஸ்டியூஷன் பாடினா நம்மளோட அரசாங்க சட்டத்தில் கான்ஸ்டியூஷன்ல எழுதப்பட்டுச்சுன்னா அது கான்ஸ்டியூஷன் பாடி. இல்லை ஜஸ்ட் ஒரு லால இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படின்னா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண லால ஒரு ஆக்டோ இந்த மாதிரி பாஸ் பண்ணாங்க, அது ஸ்டாச்சுட்டரி பாடி. ஃபர்ஸ்ட் லோக்பால் லோக்யுக்தா, ஏன்னா கரப்ஷனை, இப்போ கவர்மெண்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இந்த மாதிரி இடத்துல கரப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் லோக்பால். இந்த லோக்பால் சர்ச் கமிட்டி என்னன்னா சேர்பர்சன் அதுக்கான மெம்பர்ஸை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு கமிட்டி, 8 மெம்பர் கமிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கமிட்டி செய்கிற வேலை என்ன, இந்த லோக்பால் ஹை லெவல் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கமிட்டியில் யார் யார் இருக்காங்கன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பிரைம் மினிஸ்டரும் சீஃப் ஜஸ்டிஸ், சிஜேஐனா யார், பிஎம்னா பிரைம் மினிஸ்டர், சிஜேஐனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, மெயின் ஜட்ஜு, அதுக்கடுத்து லோக்சபா ஸ்பீக்கரும், எல்ஓபின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன், அப்போசிஷன் லீடரும், எமினார் ஜூரிஸ்ட் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்குவாங்க ஒரு ஃபேமஸ் ஜூரிஸ்ட்டை.
அக்கடுத்து வந்து இந்தியா ஜப்பான் வந்து லோன் சைன் பண்ணுறாங்க புல்லட் ட்ரெயின். ஸோ இந்தியாவோட புல்லட் ட்ரெயின் கனெக்ஷன் லோன் யார் கொடுக்குறாங்கன்னா ஜப்பான் கொடுக்குறாங்க. அது வந்து மும்பை அகமதாபாத் நடுவில் ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயினை லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின் எங்கே? மும்பை அகமதாபாத் ஞாபகம். அது 500,000 கோடி கொடுக்குறாங்க. அது கூட எவ்வளோ வட்டி எனக்கு 1 ருபி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கல்கத்தா வந்து ஈஸ்ட் வெஸ்டர்ன் மெட்ரோ ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் இது முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிமேல் இன்னும் நிறையா கரண்ட் அஃபேர்ஸில் வருவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸோட நிறையா டீல் பண்ணலாம். ஏன்னா ஒரேடியா 1.5 மணி நேரம் எடுக்கிறது வந்து எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் நான் எழுதி உங்களுக்காக கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். ஒரு கிராமத்துலேருந்தே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணுன்றக்காக தான் நான் மல்டி லிங்குவலில் தெலுங்கு தமிழ் ஹிந்தியில் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பாருங்கள். இன்னும் நம்ம நிறைய இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வந்து குவான்ஸ் அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறையா சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, பேங்கிங் அவேர்னஸ் எல்லா டாபிக்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை ஸ்கேன் பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன். இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சின்ன சின்ன இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூஎஸ் எஸ்பி ராஜன்.